அது உண்மை, அது நான் அனுபவிச்சிருக்கேன். மத்தவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, நீங்களும் அதை முன்ன வச்சு பின்ன செல்லும் பொழுது அதற்குண்டான பிரதிபலனை நம்ம கண்டிப்பா அடைவோம். எப்படின்னா, அந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுக்குறாரு கடவுள். இதை கொடுத்தது கடவுள் தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 24 மணி நேரத்துல அதிகாலையில இருந்து நம்ம ஜபம் பண்றோம் பாத்தீங்கன்னா, அந்த 1 மணி நேரம், அந்த 1 மணி நேர ஜபத்தையும் பண்ணும் பொழுது என்னோட வாழ்க்கையை மாத்தி அமைச்சதை நான் உள்ளூர உணர்றேன். நீங்களும் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டினியூ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். பேசுறத கேட்டா மட்டும் புரியாது, அந்த 1 மணி நேரம் கண் விழிச்சிருந்து நீங்க ஜபம் பண்ணியிருந்தீங்கனாக்க அதோட அர்த்தம் உங்களுக்கு தெளிவு பெறும். இதை பத்தி பாஸ்ட் வந்து நீங்க திருவிருந்துக்கு அடுத்த வாரத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செய்தி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நானே போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஆராதனையும் நானே பாட்டு பாடணும், ஸ்தோத்திரம் பாடணும், நானே பாடணும், செய்தியும் நானே கொடுக்கணும் அப்படின்னு பாஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சொன்னது பாஸ்ட் இல்ல. எவ்வளவு பேரு நம்ம நன்றி கேட்டு உக்காந்துருக்கோங்கிறது அப்பதான் ஒருத்தது. எல்லாமே ஒருத்தரையே செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னாக்க நம்ம எதுக்கப்புறம் எல்லாம். அந்த அப்போஸ்தலர் காலத்துல அன்னன்னைக்கு அந்த வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம தினம் வந்து வந்து வார வாரம் வந்துட்டு சபைக்கு வரோம், கேட்டோம், என்னுடைய வார்த்தை பேசினாரு, ஆண்டவர் பேசினாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போயிடுறோம். எவ்வளவு தூரம் ஆண்டவோட வார்த்தைக்கு நம்ம கீழ்படிஞ்சோங்கிறது அது நம்மளை கிடம் தெரியும். மனசாட்சியோட நம்ம கேட்டு பார்த்தோம்னா எவ்வளவு தூரம் கீழ்படிச்சிருக்கோம்னா அது தெரியல எப்படின்னு. நான் இதை பாச சொல்லவும், இது பாஸ்ட் சொல்லியிருந்தா கூட நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா மனுஷனே சொல்ல நினைச்சுக்கலாம், பாஸ்ட் உருவத்துல கடவுள் தான் சொன்னார் இந்த வார்த்தையை. அந்த கடவுளை கனம் பண்ணும் பொழுது நம்மள அவர் கனம் பண்ண காத்திருக்காரு. அப்படி உள்ள கடவுளுக்கு நம்ம எப்படி இருக்கணும், உண்மையோட இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும். இப்படி நான் பாஸ்ட் சொல்லியிருக்கும் பொழுது இந்த ஏதாவது பத்தி எந்த ஒரு தலைப்பு வசனத்தை பத்தி பேசினாலும் சரி, இல்ல கடவுள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாவே அவர் உங்களுக்கு வந்து நிறைய வெளிப்பாடுகள் தருவாரு. வெளிப்பாடுகள் வந்து எல்லாத்துக்குமே உண்டு. வாக்குத்தத்தம் எப்படி எல்லாத்துக்குமே உண்டோ அது போல வெளிப்பாடும் எல்லாத்துக்கும் உண்டு. பாஸ்டகம் மட்டும்தான் தருவாரு, நமக்கு கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்ச நினப்பு, அந்த எண்ணம் தான் நம்மள முன்னாடி எழுந்து வந்து பேச விடாத தடை பண்ணுச்சு. தடையெல்லாம் தகர்த்து எரிய வல்லமே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன பரலோகத்திலேயே இருக்கோம், தடையே இல்லாத வாழ்வோங்கிறதுக்கு, சந்தோஷமா வாழ்வோம், சமாதானமா வாழ்வோம், வெற்றியோட வாழ்வோம் சொல்லிக்கிறதுக்கு. அங்க வாழ்ந்தா சந்தோஷம் தான், ஏன்னா அங்க பிசாசு இல்ல. அங்க வாழ்றது பெரிய விஷயமே அல்ல. இங்க இந்த பூலோகத்திலேயே அந்த பரலோக வாழ்க்கையை நம்ம வாழணும். அந்த வாழ்க்கையை வாழணும்னா எப்படி அப்படின்னா, எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு வேணும். கடவுள் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து ஒழுங்கு பத்தி பேசலு சொல்லியிருந்தாரு. நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவோ தலைப்பு இருக்கு, தசம்பாகம், காணிக்க, பொருத்தனை, அன்பு, இதெல்லாம் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஒழுங்குங்கிற வார்த்தையை எப்படி கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் யோசிச்சேன், இந்த ஒழுங்குங்கிற ஒழுக்கத்துக்குள்ள நம்ம வந்தோம்னாவே எல்லாம் கரெக்டா நடக்கும். அந்த ஒழுக்கம் முதலாவது நமக்கு வேணும். ஒரு ஜபம் பண்றதுல ஒரு ஒழுக்கம் வேணும். எப்படின்னா, இந்த ஜபம் வந்து எப்படின்னா, போன வாரம் பாசு பிரகசம் பண்ணும்பொழுது சொன்னாரு, கெஸ்தமனை தோட்டத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. கெஸ்தமனை தோட்டத்துல இயேசு எதுக்கு அங்க போனாருன்னா, மறுநாள் வந்து காட்டி கொடுக்க போறாங்க, சிலுவையில அறைய போறாங்க, வாரடி எல்லாம் கொடுக்க போறாங்க, முள் முடியெல்லாம் சூட்ட போறாங்க. இது வந்து முத நாளே அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து வாழணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா தேவனுடைய விருப்பம் என்னன்னா, இல்ல நீ மறித்துதான் ஆகணும், உலக ஜனங்களுக்காக நீ இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லியிருந்தாரு ஆண்டவர். இவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணார் போய். ஏன்னா அந்த வாரடி ஏற்றதுலாம் சும்மா சாதாரண விஷயமா? ஏன்னா அவர் மனுக்குலத்தின் பிரதிநிதியா இருந்தாரு. ஒரு துளி கூட தெய்வீகம் இல்லாததான் அவர் மனுஷனா வந்தாரு. அப்ப நம்ம எல்லாம் அடிபட்டா வலிக்குமா வலிக்காதா? எவ்வளவு வலிக்கும். அந்த அப்ப இயேசு அந்த மனுஷனா இருக்கும் பொழுது எவ்வளவு வலி வந்திருக்கும். முழுகிற சுமத்துறதுனா சாதாரணமா? ஆணி அடிக்கிறதா சாதாரணமா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வாரடி ஏற்றாரு. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனாலே அவ்வளவு வேதனையா இருக்கு. அந்த வழியை தாங்கணும்னா ஒரு சக்தி வேணும் இல்லைங்களா? இவ்வளவையும் நமக்காக செய்யறதுக்காக ஆண்டவர்கிட்ட போய் அவர் ஒப்பு கொடுத்து கெஸ்தமன தோட்டத்துல போய் அவர் ஜெபம் பண்ணாராம். அப்படி அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வேற முழுசு ரத்தமா வெளியே வந்துதான். எப்படின்னா, இந்த இதை நான் பாடு படப்படுறதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல, இந்த பாடுகளுக்கு உண்டான பலத்தை எனக்கு தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டாரு. அது போல அங்க பலத்தை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடுதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு, வாரடி ஏற்றாரு. இதெல்லாம் தாங்கறதுக்கு அந்த பலனை வாங்கின இடம் தான் கெஸ்தமன தோட்டம். நமக்கு கெஸ்தமன தோட்டம் எதுன்னா ஜபந்தான். ஜபத்துல உட்காந்து அந்த ஒரு உண்மையான ஜபத்தை நம்ம பண்ணிருப்போம்னாவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்கா நடக்கும். ஒழுங்குங்கிறது முதல்ல அம்மா அப்பா பிள்ளைங்க கூட எடுத்துங்க,
புருஷன் முன்னாடி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அங்க வந்து அப்பா பார்த்தா கண்டிப்பா இருப்பாங்க, அம்மா வந்து கொஞ்சம் சைடா போயிடுவாங்க. ஏன்னா சரி பரவாயில்ல, புள்ளதானே புள்ளதானேங்கிறது. நம்ம பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணமே நம்ம தான். ஏன்னா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிருங்க, அப்பா திட்டாருங்கிற பேர்ல அவர்கிட்ட வந்து பாசத்தை குறைச்சிக்குதுங்க. அம்மா சைட்ல காசு கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், செல்லம் கொடுக்குறோங்கிற பேர்ல அந்த ஒழுங்குங்கிறத கத்துக்காதே போயிருதுங்க. இன்னைக்கு பிள்ளைங்க ஒழுங்கு இல்லாத இருக்கிறதுக்கு காரணம்னா பெத்தவங்க மட்டும்தான் காரணம். நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு அவரு அப்பாவா இருக்கிறாரு, அவருக்கு கீழ்படிஞ்சு நம்ம நடந்திருந்தோம்னா, அவரோட ஆலோசனையை கேட்டு நம்ம நடந்திருந்தோம்னா, அவரோட வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உண்மையா நம்ம நடந்திருந்தோம்னா, அந்த ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்திருந்தோம், இன்னைக்கு நம்ம பேச்ச நம்ம பிள்ளைங்க கேட்கும். இது எதுக்கு சொன்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்புறம் அந்த ஞானஸ்தானத்தை பத்தி பாஸ்டர் போனாலும் பேசியிருந்தாரு, அதுல கூட ஒரு ஒழுங்கு வேணும். எப்படின்னா இன்ன வரலையும் என் பொண்ணுக்கு தான் சொல்றேன் அந்த வார்த்தை. இது நான் சொல்லாமா வேணாமா ஆண்டவத்தை கேட்டேன், கடவுள் சொன்ன வார்த்தைக்காக இந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன். இன்ன வரலையும் நான் தடை இல்லை என் பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க, எங்க வீட்டுக்காரரும் தடை இல்லை. எப்பன்னா போன வாரம் பிரசங்கம் பண்ணியிருந்தாரு, நீங்க எல்லாம் தங்களுக்கு கேடு உண்டாக ஞானஸ்தானத்தை தள்ளினார்கள்னு அந்த வார்த்தை வந்துச்சு. இவருக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு காலில் புண்ணு இருந்துச்சு, அதெல்லாம் ஆறிடுச்சு. திரும்ப இந்த வாரத்திலேயே அந்த புண்ணு ஒன்று காலில் வந்துருந்துச்சு, முள்ளு மாதிரி குத்தி சலம் பிடிச்சி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. காலில் எடுத்துட்டு நான் சரி பண்ணிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு டக்குன்னு தோணுச்சு, ஞானஸ்தானம் எடுக்காத இருக்கிறதும் தப்பு, எடுக்கிறதுக்கு தடையா இருக்கிறதும் தப்பு. இதுக்கு முதல்ல தண்டனை கடவுள் யார் தெரியுமா தர போறாரு? அந்த எடுக்காதவங்களுக்கு கூட இல்லை, அந்த தடை செய்யறவங்களுக்கு வந்து சேரும் சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கடவுளோட வார்த்தை, தேவனுடைய ஆலோசனையே தள்ளக்கூடாது. என்ன வார்த்தை சொல்றாலும் அதுக்கு கீழ்படியணும். நான் எப்படி ஊழிய அழைப்பு வந்ததையும் எங்க வீட்டுக்காரத்தை கேட்காத கடவுள்கிட்ட முன்ன ஒப்பு கொடுத்தனும், அது போல இதுக்கும் எனக்கு அவர்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நான் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டே திரும்ப சொன்னேன், இந்த காலில் புண்ணு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நான் சொன்னேன், ஏங்க இப்படியா கூட இருக்கலாம், நீங்க வந்து என்னங்க சொல்றீங்க? இல்லை கவிதா, எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணு இல்லை, பாப்பா எடுத்துருன்னு சொல்லிட்டாரு. இப்ப யாரு தடை? அம்மா தடை இல்லை, அப்பா தான் தடை தடை தடைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தடையும் அவர் இல்லை. இப்ப இன்னைக்கு எடுக்க முடியல. அது காரணம் என்ன? நம்ம ஜபத்துல ஒழுங்கா இருந்திருக்கணும், ஆண்டவரோட ஐக்கியம் நம்ம வச்சிருந்திருக்கணும், ஆண்டவரை பத்தியே மட்டும் நிறைய அதிகம் பேசி இருந்திருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற ஏதோ ஆட்டம் போட்டதுனாலதான் இந்த ஒரு நிலைமைக்கு கடவுள் கொண்டு வந்திருக்காரு. அது என்ன பிரச்சனை நான் அப்புறம் சொல்றேன். ஏன்னா எதுலையுமே ஒரு ஒழுங்கு வேணும். ஞானஸ்தானம் நான் எடுக்கல, நான் எடுக்கல, எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, எனக்கு எங்க அப்பா தடை, எங்க அம்மா தடை, அந்த தடை இந்த தடை யாருமே சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசன வார்த்தையை பத்தி கூட போன வாரம் பேசியிருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், காட்டுக்கு போகும் பொழுது ஒரு ஏதோ ஒரு நூல் ஒண்ணு தேடிக்கிட்டு இருந்தேன், அது தேவைப்படுது ஒரு கயிறு. அது தேடும் பொழுது நான் சொன்னேன், பாப்பாட்ட, பாப்பா நீ அடுத்த வாரம் ஞானஸ்தானம் எனக்கு ரெடியா இருந்தேன், என்னமா தீர்க்க தரிசன மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, நீ எடுக்கணும் அப்பா அப்படின்னா, அப்பா எல்லாம் தடையல்லாம் அப்பா அப்பாங்கிற, உனக்கு ரெடினா ரெடி அப்படின்னு. அவளுக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷம் உள்ளூர இருந்தது உண்மைதான். ஏன் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒண்ணு வழி வரல அது தெரியல, கேள்விக்குறியாவே இருக்கு. எப்போதுமே நம்ம கேட்டா கடவுள் கொடுத்துருவாரு, கேட்காத நம்ம தப்பு. ஜபத்துல நம்ம வெற்றி எப்ப இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பாச. எப்படின்னா 7 நாளும் நீங்க கோயிலுக்கு ஒரு நாள் வரீங்க, அந்த 6 நாள் பண்ற அந்த ஜபத்துலதான் அந்த வெற்றி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைனா, இன்னைக்கு பேச வந்து நம்ம நிக்கிறோம், நிக்கும் பொழுது எப்படியோ ஒரு வார்த்தை வரலாம், ஏதோ ஒரு வார்த்தை வரலாம்னு வந்து நிக்கவே முடியாது. ஏன்னா இங்க பாட வந்து நிக்கும் பொழுதே முத நம்ம பாட வரோம், எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு கொஞ்சம் இருந்துச்சு. கடவுள் நம்ம கூட இருக்காரு, நமக்கு எதுக்கு பயம்? நமக்கு பயமே தேவையில்லை. பயமே இல்லாத வாழ்க்கை வாழணும் தான் ஆண்டு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஞானிகளை வெட்கப்படுத்த பேரை தெரிஞ்சவனு சொல்லிட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் என் பிரசங்கம் மாதிரி இருக்காது அப்படின்னு ஆண்டுகிட்ட நான் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த ஞானஸ்தானங்கிற வார்த்தையை கூட சொல்ல சொன்னது ஆண்டவர் தான். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை திரும்ப ரீகால் பண்ணிருக்கேன். நான் யாராருக்கு எதெல்லாம் தடை இருக்கோ, தடை இருக்கிறது தப்பே இல்லைங்க, தடையில இருந்து எப்படி வெளியே வரணும் அதுக்கு ஜபம் வேணும். ஜபத்துல நம்ம ஒழுங்கா உண்மையா இருந்திருந்தோம்னா எல்லாமே நமக்கு பாசிட்டிவா மட்டும்தான் நடக்கும், இதுல நெகட்டிவ்க்கே வேலையே கிடையாது. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லும் பொழுது, இன்னைக்கு காலைல சிஸ்டர் ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க. பேதுரு வந்து ஆண்டவர் அந்த இயேசுவை எனக்கு தெரியாது தெரியாது மறுதளிச்சவன்தான், ஆனா அவன் பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரசிக்கப்பட்டான்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே பேசுறது நானா இருக்க கூடாது, இந்த மாதிரி பேசுற வாய்ப்பை எனக்கு ஏன் தந்தீங்கன்னா, எத்தனை இடத்துல நான் பேசியிருக்கேன், நிறைய கூட்டங்கள்ல இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் போகும்போது நான் பேசியிருந்திருக்கேன்,
ரொம்ப பேர் கிளாப் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏறிச்சுதான், ஆனா எனக்கு அது வந்து பெருசா தெரியல. இவ்வளவு ஒரு பேசுற திறமைய கொடுத்துருக்காருன்னா அதை வெட்டியா வீணாக்கிட கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும்னு ஆசைப்பட்டு வந்தேன், இன்னைக்கு கடவுள் இந்த வார்த்தையில தந்தாரு. அதே போல நான் வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசும் பொழுது முன்ன நான் ஒழுங்கா இருந்தான்னு யோசிக்க வச்சாரு கடவுள். ஏன்னா சபைக்கு வர்றது லேட்டா தான் வருவேன், பெரம்பலூர் தான் பக்கம், சீக்கிரம் போயிடலான்னு அப்படியே மோட்டர் சைக்கிள்ல போய் சீக்கிரம் இறங்கிறது. துறையூருக்கு வரணும்னா ஆராதனை பாட்டு முடிஞ்சுதான் வர்றது. ஏன் அதுல வந்து ஒரு ஒழுக்கம் இல்ல, ஒழுங்கா ஜெபிச்சிருந்தா மெட்ராஸ்ல கூட்டம் வச்சா கூட அந்த நேரத்துக்கு போக நம்ம தயாரா இருப்போம். எனக்குள்ள அந்த ஆத்ம பாரத்தையும் கடவுள் கொடுத்துருக்காரு. எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது என்னை எவ்வளவோ கடவுள் சிச்சிருக்காரு. சாதாரண கருங்கெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு அழகு கிடையாது. எந்தெந்த பழகெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் நீக்கும் பொழுதுதான் நம்ம சுத்தமாகிறோம். அந்த நீக்கிறதுக்கு கடவுள்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நம்மளை செதுக்குறாரு. இதை நான் உணர்றேன், நீங்களும் இதை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பேச வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் எவ்வளவோ யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், எப்படி பேசுறது என்ன பேச நமக்கு ஒண்ணும் தெரியாது, பைபிள் தெரியாதுன்னு. சுவிசேஷகரா ஒரு சிலரை வந்து கடவுள் நியமிச்சிருந்தாரு. போதகனாவும் மேய்ப்பனாவும் ஒரு சிலர் வச்சிருந்தாரு. தீர்க்கதரிசியாவும் வச்சிருந்தாரு. அப்போஸ்தலனாவும் வச்சிருந்தான்னு சொல்றாங்க. நான் பேசும் பொழுது சோமன பொழுது எனக்கு வர்ற வார்த்தை இந்த அப்போஸ்தல வார்த்தை தான் வரும். பாஸ்டர் கூட சொல்லியிருந்தாரு, என்ன இன்னும் போதகனா கூட கடவுள் வைக்கல, ஆனா நான் போதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படி அவரால் போதிக்க முடியும், எல்லா வேலையும் அவர்கிட்டயே துணிச்சு வச்சிருந்தாக்க அவர் எப்படி போதிக்க முடியும். அவருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும். கத்து தேவை எதுக்காக, கத்து முடிச்சுட்டோம்னாக்கா திரும்ப நம்ம அதுக்குண்டான வேலையை நம்ம செய்யணும். நான் தேவனாவும் கத்துக்கிறேன் வந்து கத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பாஸ்டர் ஊழியத்துல நம்ம பங்கு எடுத்துக்கணும். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற பங்கு வந்து எவ்வளவு தூரம் ஒரு ஒத்தின்னு கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு வந்து இன்னும் கூட செய்யணும்னு பிரியம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் என்ன கூட பேசுறது நான் உணர்றேன். எனக்கு இந்த காய்ச்சல் வந்து பாஸ்டர் ஒரு வாரம் படுத்ததே மனசு கஷ்டமா இருந்துச்சு. இந்த காய்ச்சல் எடுத்து இருந்தது நம்ம எல்லாம் மடம் மக்கா இருந்துகிட்டு ஒரு ஊழியத்தை கூட நம்ம எடுத்துக்காத. நான் நம்ம வந்தம்மா கேட்டம்மா நான் சர்ச்சுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், கடவுள் எனக்கு இதை சொன்னாரு, எனக்கு அதை சொன்னார்னு மட்டும் சொல்லிட்டு இருந்துட்டு அவரு சொன்ன வார்த்தையை ஒத்த கூட காதல வாங்கல. இப்பதான் ஒவ்வொருத்தரா உங்க காதல வாங்கிட்டு வீட்டு கூட்டம் எடுக்கிறோம், எல்லாத்துலயும் வச்சிருக்கோம். பாஸ்டர் சொன்னது போல இந்த நம்ம ஜப வீடு வந்து எல்லா வீடுமே ஜப வீடா மாறும்னு சொல்லியிருந்தாரு. விசுவாசிகள் வீடு அனைத்துமே ஜப வீடா மாறும்னு சொல்லியிருந்தாரு. அதே போல ஞானஸ்தான தொட்டி ஒவ்வொரு வீட்லயும் கட்டணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வேணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணா ஒழுங்கா ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணனா மட்டுமே நம்ம இதை சாதிக்க முடியும். ஏன்னா சாதிக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்குன்னு கடவுள் சொல்லியிருக்காரு. வியாதியை மேற்கொள்ற வல்லமை நம்ம கையில இருக்கா, இருக்கு. பிரச்சனையை மேற்கொள்ற வல்லமை நம்ம கையில இருக்கா, இருக்கு. பலவீனத்தை மேற்கொள்ற வல்லமை நம்ம கையில இருக்கா, இருக்கு. பிசாசை மேற்கொள்ற வல்லமை நம்ம கையில தாங்க இருக்கு. இந்த ஜபத்தை நம்ம பண்ணணும்னு ஒழுங்கா ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாலே கண்டிப்பா நம்ம பண்ணிருவோம். தீர்மானத்தை பத்தி எத்தனை தடவை பேசிட்டே இருந்தாரு. யார் யாரு எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியல. முதலாவது நான் இதை நினைச்சு பார்த்தேன், எத்தனை நம்ம பேச போறோம் இதை பத்தி, நம்ம எவ்வளவு தூரம் தீர்மானம் எடுத்திருக்கோன்னு யோசிச்சு பார்க்கும்போது என்கிட்ட இருந்த குறைகளை ஆண்டவர் நிறைவேக்கி தந்தாரு. இனி அந்த ஜபத்திலையும் உண்மையா இருக்கணுங்கிற ஒழுக்கத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. இந்த பாட்டு பாடுறதுனால பிரசங்கம் பண்றதுனால அந்த கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கலான்னு கிடையாது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒரு சிறு வார்த்தையை கூட நம்ம தள்ளாத என்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றோமோ அன்னைக்குதான் நம்ம முழுமையான மனுஷனா மாற முடியும். அன்னவர்லயும் மத்த ஊர் வீதியில போற புறஜாதி மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேணுமா இல்லையா, கண்டிப்பா வேணும். நம்ம கைய வைக்கும் பொழுது சுகம் கிடைக்குதுன்னா இதெல்லாம் சாதாரண திறமையா, சாதாரண வல்லமையா? அப்பேற்பட்ட திறமையே கடவுள் நமக்கு தரேன் இருக்காரு. அதை நம்ம என்ன பண்ணணும், ஜபத்துல உட்காந்து ஆண்டரே இன்னைக்கு யார் யார் எத்தனை பேர்த்த நான் பேஸ் பண்றேனோ அத்தனை பேர்த்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாத வச்சிருக்கவே மாட்டாங்க கடவுள். ஒரு பஸ்ல வரணும், பக்கத்து சீட்ல ஒருத்த உட்காடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எப்படி எப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஒன்னு உடனே கேள்வி கேட்க கேட்கதான் கடவுள் நமக்கு பதில தருவாரு. நம்ம கேட்டாலேயே முடிந்துட்டு ஆண்டவர் எனக்கு ஒண்ணும் செய்யல, எனக்கு ஒண்ணும் செய்யல, நீங்க எல்லாம் கோயிலுக்கு போனீங்க உங்களுக்கு நடக்குது, நானும் தான் கோயிலுக்கு போறேன் எனக்கெல்லாம் ஒரு நடக்கலன்னு ஒரு சில விசுவாசிகள் சொல்றாங்க. எப்படிதான் அவங்கள சொல்ல முடியும் தெரியல. நான் போறேன், ஏன்னா உண்மையான கடவுளை தேடி போறேன், கேட்டதை கொடுக்கிற கடவுளை தேடி போறேன், எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நான் ஜபம் பண்ணிருக்கேன்னு நம்ம தெம்பா சொல்லணும். ஜபத்துலதான், ஜபம் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஜபித்தவர் யாரும் தோற்றதில்லை, ஜபிக்காத மனிதர் ஜெயித்ததில்லைன்னு சொல்லியிருக்கிறாண்டவர். உண்மைதான், அன்னைக்கு இந்த ஜபம் தேவை இல்லைன்னா கெஸ்தமன தோட்டத்துக்கு ஆண்டவர் எதுக்கு போகணும், அவருக்கு போக வேண்டிய தேவையே இல்லையே. அந்த பலனை வாங்குற இடமே கெஸ்தமன தோட்டம் தானே.
நம்ம இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான பலனை வாங்குற இடமே இந்த ஜெபமா. இந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே ஜெபிக்கணும். ஜெபத்துல உண்மை இருக்கணும், ஜெபத்துல ஒழுங்கு இருக்கணும். நம்ம எப்படி சபைக்கு வந்து உட்கார்றதுல வரிசையா உட்காரணும், ட்ரெஸ் போட்டு வந்தா நீட்டா இருக்கணும், யாரும் நம்மளை பார்த்து குறை சொல்லக்கூடாது, பேசினா ஒருத்தர் நம்மளை குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? இதெல்லாமே ஒரு ஒழுங்கு தான். இதெல்லாம் ஒழுங்கா வரும் பொழுது நமக்கு ஏன் ஜெபிக்கணுங்கிறத அதுல ஒழுங்கு வரமாட்டேன்னு தெரியல. எத்தனை பேர் பண்றாங்க, எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியல. சிஸ்டர் சொல்லுவாங்க, இந்த காலை ஜெபம் போட்டுட்டு இந்த தூங்குறவங்களுக்கு எல்லாம் என்னதான் நான் சொல்றேன்னு தெரியல, நல்லா நிறைய வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த தூங்குறவங்க தயவுசெய்து அந்த மாத்தி விட்டுருங்க, வேற யாராவது கேட்டு பிரயோஜனப்படுத்தும். எவ்வளவு பேர் போட்டுட்டு தூங்குறவங்க இருக்காங்கதான், அதை மாத்தி விட்டாக்க மத்தவங்களுக்காவது பிரயோஜனமா இருக்கும். ஜெபிக்க தெரியாதவங்களுக்கு அந்த ஜெபத்தை அவங்க சொல்லித்தர ஜெபத்தை கேட்டாலே போதும், ஆமேன்னு சொன்னாலே போதும், அது ஜெபிக்கணுங்கிறது எப்படிங்கிறது அந்த ஒழுக்கம் தன்னால அதை நம்ம கேட்கும் பொழுதே வந்துரு. எனக்கெல்லாம் ஜெபிக்கணுங்கிறது எப்படிங்கிறது நான் இது மாதிரி கேட்ட பிற்பாடு தான் எனக்கும் தெளிவுபட்டுருது. ஏன்னா அதை கேட்கணுங்கிற தாகம் இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தாகம் உள்ளமே தண்ணீரை ஊற்றுவே சொல்லியிருக்காரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு தாகம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தண்ணீரை ஊற்ற ரெடியா இருக்காரு. வறண்ட நிலத்து மேல ஆறுகளை பாய்ச்சுவேன்னு சொல்லியிருக்காரு. நமக்குள்ளே இருக்கிற தாகம் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். மத்தவங்க தலையில கைய வச்சு நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம கைய வச்சு ஒருத்தர் சுகமாயிட்டா அப்பா கடவுள் எனக்கு எப்படி ஒரு வல்லமை தந்திருக்காரு. அந்த வல்லமை எப்படி வரும்? நம்ம பாட்டுக்கு வந்துட்டு சேனல் போயிட்டா வருமா? வரவே வராது. அந்த வல்லமை வேணும்னா ஆண்டவரை உட்காந்து ஜெபம் பண்ணணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு திரும்ப கேட்டாதான் அந்த அப்ப ஜெபம் பண்ணி கேட்டாதான் தருவாரா? இல்ல, ஏற்கனவே கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாலும் நம்ம திரும்ப அதை எப்படி எடுத்துக்கணுங்கிற வழி வேணுமா இல்லையா? அந்த வழிக்காக தான் அந்த ஜெபம். அந்த ஜெபத்துலதான் உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் சொல்றதுக்கு நான் பிரியப்பட்டேன், சொல்லியிருக்கேன். இன்னும் எனக்கு அதிக நேரத்தை பாச தரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கல. அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்பொழுது பேதர் பண்ணும்போது நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கல, எதுவுமே இல்லை. இது வந்து நான் அப்படி சொல்ல வரல, எடுத்து வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாஸ்கா நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு பேசும்போது ஆசையா இருக்கும், எனக்கு எப்படி பேசுறது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாததுனால எனக்கு அதை பத்தி நோட்ஸ் எடுக்கல. அதே மாதிரி காணிக்கை நம்ம செலுத்துறோம்னா அந்த காணிக்கையில ஒரு உண்மை இருக்கணும், அந்த காணிக்கையில ஒரு ஒழுக்கம் இருக்கணும். எப்படின்னா நம்ம போடுறது கையை விட்டு போடும்பொழுது இப்ப காணிக்கை எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு அம்மா 100 ரூபாய் போட்டுட்டு எனக்கு 90 ரூபாய் கொடுந்துச்சு, இன்னொரு அம்மா 100 ரூபாய் போட்டு எனக்கு 50 ரூபாய் கொடுந்துச்சு. எங்க கடவுளுக்காக வரீங்க, நீங்க அங்க மாத்தி ஏற்ற வேண்டியதான். நீங்க என்ன நேரத்திலே வந்து உட்காந்துட்டீங்களா? நான் இந்த 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து கேட்டவங்களாம் நேரத்திலே வரல, அவங்க அங்கேயே மாத்தி ஏற்று வந்திருக்கலாம். அதுக்காக நேரம் ஆயிர போறது இல்ல. இங்க உள்ள நான் போட்டுவிட்டு காசு கொடுங்க காசு கொடுங்கன்னா எப்படி எடுத்து கொடுக்கறது? இந்த இதுல இந்த காணிக்கை செலுத்துறதுல ஒரு ஒழுங்கு வேணும். முன்ன இதுக்காக கூட முன்ன ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி தசமாக எவ்வளவு பேர் கொடுக்குறோம் எல்லாமே கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். யார் யார் கொடுக்குறோம் யார் யார் கொடுக்கலங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா அதுக்குண்டான சூழ்நிலை வரணும் வரணும்னு நம்ம காத்துட்டு இருக்கோம். அது வரணும் வரணும் வரணும்னு சொன்னா வராது, நம்ம மனசு வச்சா மட்டும்தான் வரும். நம்ம மனசு வச்சாதான் கண்டிப்பா செய்ய முடியும். அந்த ஏழை விதவை எப்படி அந்த 2 ரூபாய் காணிக்கையை போட்டா, அவகிட்ட இருந்த காசே அந்த 2 ரூபாய் தான், அதை போட்டா அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? வீட்டுல ஒண்ணுமே இல்லை, வெறும் மாவும் எண்ணெயும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்தாராம், வந்துட்டு என்னம்மா இருக்குன்னு கேட்டாரா, கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு மாவு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு ஊத்தும் போது தானே அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. இருக்கிறதுல கொடுக்க நம்ம பழகணும், அவ்வளவுதான் நான் சொல்றது. ஏன்னா நம்ம 1 லட்சம் கொடுக்கணும், 2 லட்சம் நம்ம எல்லாம் கோடி கோடியா கொடுப்போம், அது வேற விஷயம். இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் போட்டாலே நம்ம கோடி கோடியா கொடுக்க முடியும். இதுலயே நம்ம கிட்ட ஒரு உண்மை ஒரு ஒழுக்கம் இல்லைன்னா கோடி கோடியா எப்படி கோடி கோடிக்கெல்லாம் அதிபதியா எப்படி ஆக முடியும்? கோடி கோடிக்கு அதிபதி ஆகிறதும் ஆகாததும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா மனசு இருந்தா மட்டும்தான் மார்க்கம் வரும், மனசு இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு போயிடும். எல்லாத்துலயுமே ஒரு நல்ல மனசாட்சியே கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. மத்தவங்களை போல நம்மளை வைக்கல கடவுள். நம்மளை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நோக்கமே மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் தான். ஒவ்வொருத்தருக்கும் டெமாவா நம்ம தான் இருக்கணும் ஒழிய மத்தவங்களுக்கு டெமாவா நம்ம இருக்கவே கூடாது. உலகத்தான் முன்னேறிட்டு இருக்கா முன்னேறிட்டு இருக்கான்னாக்க அவன் கோயிலுக்கு வார வாரம் நம்ம வர்றோம், அவன் வருஷத்துல ஒருத்த போனாலும் தான் தும்னு கெடா கட்டுறேன், அதை செய்யறேன் இதை செய்யறேன் அமுது போடுறேன்னு ஊருக்கு தான் செஞ்சிடறான். அவன் பார்த்தா மாடி மேல மாடி கட்டி நல்லா தான் இருக்கான், ஆனா நாம இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. முதலாவது இதுக்குக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணோம். எல்லாத்துக்குமே மெயின் காரணமே இந்த ஜெபம் தான் எனக்கு தோன்ற விதத்துல நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு தோன்றதே இது மட்டும்தான். எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறார் கடவுள். எனக்கு பேசுறதுக்கு வந்து எப்படி சொல்றது என்ன சொல்லுன்னு தெரியல. இந்த கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். சில பேருக்கு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பேச தெரியாது. எங்க அம்மா வசனம் எடுக்காமலே பேசி முடிச்சிட்டாங்க. நல்ல கிருமிகளை தந்திருக்கிறார்,
வந்து பிரசங்கம் பண்ணும்போது தேவன் உங்களை நடத்துவார், ஏற்கனவே சிஸ்டர் சொன்னதுபடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கணும், எப்படியெல்லாம் பேசலாம் என்ற தீர்மானத்தோடு நீங்கள் வரலாம். நேற்று ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் நம்ம வார்த்தை போகிறதா, நல்ல பழுத்த பழத்துக்கும் நம்முடைய வார்த்தை போகிறதா நம்ம பார்க்கலாம். நல்லது, நல்ல உதாரணங்களை சொல்லி பல வருஷம் பேசி பழகணுங்களை போல பேசினாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். பாகுபலி மூணு போல பாவம் மூன்றை நான் பேசாமல் இருக்கிறேன். அதற்கு இடையில ஆவியானவருடைய இடைபடுதல் எனக்குள்ளே இருக்கிறபடினால் இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்லாமல் ஒரு சில போதனைகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி இரவு 2 மணிக்கு எனக்கு ஒரு கனவு வந்தது. அது கனவு என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் டக்குன்னு முழிச்சேன். முழிச்ச உடனே பேனா எடுத்து நான் கண்ட கனவிலே ஆண்டவர் என்னிடத்துல சொன்னதை நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்படிலாம் எனக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் கனவு வந்ததில்லை. அது கனவு தானா இல்லை என்னுடைய தியானமா என்று, தியானமா நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மணி ரெண்டு மணிக்கு நான் போய் தியானிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் படுக்கும் போதெல்லாம் மணி 11 இருக்கும். அப்போ அவர் என்ன சொன்னாரு என்று சொன்னார். கவிதா சிஸ்டருக்கும் சேர்த்தா சொல்றேன், அடுத்து நீங்க என்ன செய்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். முசிறி சபையிலையும் சரி, துறையூர் சபையிலையும் சரி, அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 1-ம் அதிகாரம், 2-ம் அதிகாரம், 3-ம் அதிகாரம், 4-ம் அதிகாரம், 5-ம் அதிகாரம், 6-ம் அதிகாரம், 7-ம் அதிகாரம், ஒன்றுல இருந்தே அப்படியே படிச்சுட்டே போங்க. புதிய ஏற்பாட்டு திருச்சபை வளர்ந்ததற்கு காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டு திருச்சபை என்று சொல்லுவதை விட முதலாம் நூற்றாண்டு திருச்சபை என்று சொல்வது நல்லது. முதலாம் நூற்றாண்டு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வந்து மரித்த பிறகு உள்ள அந்த முதல் 100 ஆண்டுகள். அந்த 100 ஆண்டிலே சபை வெகு வேகமாய் சரித்திரம் காணாத அளவு வளர்ச்சி அடைந்தது. லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி சபைங்கிறது இப்படி ஒன்று நடக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டாங்க அது ஒன்று தான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாது. ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனா ரட்சிக்கப்பட்டாங்க, என்ன செய்யணும் அதுக்கப்புறம் தெரியல. அப்போ சொல்லலாம் போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, முதல் போய் ஆண்டவரை பத்தி தொடர்ந்து சொல்லி தருவோம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு முறையில வாரத்துல ஒரு தடவை கூடி ஜபித்தது போல, ஆராதனை வைத்தது போல, நம்மளும் போய் ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர் உயிர்த்திருந்ததுனால நம்மளும் போய் நடத்துவோம். அந்த செட்டப் கூட வரல. அந்த ஞாயிற்றுக்கிழமை செட்டப் வந்ததே 300 ஆண்டுகள் கழித்துதான். அந்த 300 ஆண்டுகள் எப்படிதான் ஆராதிச்சாங்க அப்படின்னா, வீடுகள் தோறும் ஆராதனை செய்தார்கள். காலையில் இங்க ஜபம், மத்தியானம் சிக்கத்தம்பூர் ஜெயக்கொடி வீட்டில் ஜபம், சாயங்காலம் கீரம்பூர்ல இந்த அம்மா வீட்டில் ஜபம், அப்படி வச்சுக்கலாம். இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இப்படிதான் 300 வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஒரு ராஜா வந்து நம்ம ஏன் கீத்துக்கோட்டையில போய் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு உலகம் முழுவதும் சபையை வாங்கி போட்டாங்க. அதுதான் ரோமன் கேத்தலிக் சர்ச் என்று நீங்க கேட்குறீங்களே. ஆர்சி மாதா கோயில், மாதா கோயில் இன்னைக்கு சொல்லக்கூடியது அன்றைக்கு அப்படி அல்ல. அன்னைக்கு நம்பர் 1 பெண்டிகாஸ்டல் சர்ச்சாக விளங்கியது. உலகம் முழுக்க சபை வந்து இன்னைக்கு பாருங்க, உங்க ஊர்ல கூட ஆர்சி சர்ச் இருக்குமே பாருங்க. அந்த காலத்துல வாங்கி போட்டாங்க. ஏன், இந்த தியோடஸ் ராஜா, கான்ஸ்டன்டைன் ராஜா ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகம் முழுக்க வாங்கி போடுறான்ட்டான். உங்க ஊர்ல அந்த சர்ச்சுக்கு இடம் இருக்குதுன்னா அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்களேன், முழு உலகத்திலும் இடம் வாங்கி போட்டு கட்டடா சர்ச்சை கட்டடா, எத்தனை கோடி செலவெல்லாம் கட்டுறா, கட்டி இதுக்கு ஒரு ஒழுங்கு வை, பாஸ்டர்ஸ்க்கு படிப்பு வை, எல்லாத்தையும் கூட்டு உட்கார வை, எங்க தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா கெஞ்சினா வரமாட்டேங்கிறானுங்க. அதனால ஒண்ணு செய்யலாம், அரிசி பருப்பு தரலாம், ஜாதியை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கிறுக்குத்தனமா சில ஆலோசனை, அந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோம்ல, ஆண்டவர் மேல உள்ள 10 நாள் இப்படி கொண்டாந்துட்டான். இதனால நடந்தது என்ன என்று சொன்னால், காசுக்காக பணத்துக்காக மதம் மாறினவர்கள் தான் நிறைய பேர். அதுல தான் இந்த எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமோ சொல்லுவாங்களே, ஆழ்ந்த ஜாதியா பறைய சாமின்னு சொல்லுவாங்க. இந்த சாமிய நம்ம சாமிக்கு பேர் என்னங்க, பறையஞ்சாமி. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா,
கீழ்ந்த ஜாதியில் இருக்கவனா அங்க வந்துட்டானா மேல் ஜாதிக்கு வரலான்னு அவன் அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா சட்டம் போட்டான், உலகம் முழுக்க போட்டான். உயர்ந்த பதவி தரேன், உனக்கு அரிசி தரேன், பருப்பு தரேன், வீடு தரேன், அப்படி இப்படின்னு சொன்ன உடனே கட 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 கடன்னு எல்லாம் மொதல் யார் வந்துட்டாங்கன்னா இந்த எஸ்சி பீப்புள் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னா இல்ல, பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இதனால பால்ல தண்ணி கலந்தது போல கிறிஸ்தவத்திலே தண்ணீர் கலக்கப்பட்டு விட்டது. இந்த தண்ணியை பிரிக்கிறதுக்கு இந்நாள் வரைக்கும் முடியல, இன்னும் அந்த தண்ணி தனியா தான் இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட கிபி 300ல வர ஆரம்பித்து ஒரு 400 ஆண்டுகள் அப்படி ஓடியது. அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்தாரு, வந்து பைபிள்ல சொன்னதுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது, அதனால நீங்க பைபிள் சொன்னபடி வாழுங்க என்று சொல்லி ஒரு புரட்சி பண்ணாரு மார்ட்டின் லூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அதனால அவங்களுக்கு பேர் வந்து ப்ரோட்டஸ்டன்ட் அப்படின்னு பேர் வைத்தாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு பேரு ப்ரோட்டஸ்டன்ட். நம்ம பாஷையில சொல்ல போனா சிஎஸ்ஐ. அது உலகம் முழுக்க இல்ல, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா சிஎன்ஐ அப்படிம்பாங்க, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. இந்தியா விட்டு வெளியே போயிட்டா புஷ் தெரியாது. இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால அவங்க அந்த பேரை இந்திய நாட்டில் அப்படி பேர் வச்சுட்டாங்க, சிஎஸ்ஐ சிஎன்ஐ அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. இவங்களும் வேதத்தின் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ளே போகலை, பெந்தகோஸ்ட் அனுபவமாகி அந்த அந்நிய பாஷை பேசக்கூடிய அனுபவத்தில் விட்டு விட்டார்கள். அதனால கிட்டத்தட்ட ஒரு 1600 ஆண்டுகள் அந்நிய பாஷை இல்லாமலே சபை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. போன நூற்றாண்டிலே ஒரு அம்மா என்ன செய்யுது, பைபிளில் போடுற அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு கவிதாசிஸ்டர் போல உக்காந்து நம்ம ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அப்போஸ்தலர் நடபடியிலே அக்னிமயமான நாவுகள் தோன்றியது போல மெய்யாகவே அக்னி இறங்கி அந்த கட்டடத்தை நிரப்பியது. அங்கே உட்கார்ந்து இருந்த அத்தனை பேர் மேலேயும் ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். சுத்து வட்டாத்து இருக்கவங்கலாம் போ அங்க ஃபயர் சர்வீஸ் போன் போட்டாங்க, இந்த பில்டிங் பற்றி எரியுதுன்னு. வந்து பார்த்தா ஒன்றும் எரியல, உள்ளுக்குள்ள இருக்க எல்லாரு கண்களுக்கும் அப்படி காட்சி அளித்திருக்கிறது, எல்லாம் ஆவியில நிரம்பி அதே போல இறைவிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அன்றிலிருந்து அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே நம்ம அந்த அந்நிய பாஷை பேசுறதுனால பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு அவங்க என்ன பேர் போட்டாங்க, பெந்தேகோஸ்தேக்காரர்கள். நீங்க வெந்த கோசா வேதாத கோசான்னு கேட்கறாங்கல்ல, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிறிஸ்தவனுக்கு பேர் போட்டது மற்றவன், இவெல்லாம் கிறிஸ்துவ கும்பிடறான்டா கிறிஸ்தவன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால இந்த ரோமன் கேத்தலிக்காரங்க அவங்களுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால ப்ரோட்டஸ்டன்ட்னு போட்டான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு என்ன பேர் போட்டாங்க, பெந்தேகோஸ்தல். ஆங்கிலத்தில் பெந்தேகோஸ்தே, பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50வது என்று அர்த்தம். 50வது நாள், 50th டே. 50வது நாள்ல அந்த பண்டிகையை தேவன் கொண்டாட சொன்னார். இயேசு மரித்து 50வது நாள்ல பரிசுத்த ஆவியினர் அருளப்பட்டபடியினால் அது 50வது நாள் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு அந்த அனுபவம் வந்ததுனால 50ஆம் நாள் அனுபவம் உடையவர்கள், அதாவது அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் உடையவர்கள் என்று நமக்கு பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று பெயர் போட்டிருக்கிறாங்க. நகை போடாம இருக்கிறதுனால பெந்தேகோஸ்தக்காரங்கல்ல, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான் பெந்தேகோஸ்தேக்காரர்கள். இதுதான் உண்மையான பிப்ளிக்கல் டெஃபினிஷன். நீங்க பெந்தேகோஸ்த கோயிலுக்கே வந்துட்டு இருக்கலாம், நீங்கள் நகை போடலாம் நகை போடாம இருக்கலாம், அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த அந்நிய பாஷை அனுபவம் உடையவர்கள் தான் அந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவம். சரி, சபையினுடைய நோக்கம் மறுபடியும் மறந்துவிடக்கூடாது. கற்க கசடு அற, கற்போதிலே கூட சில காரியங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தை சொல்றது போல களவும் கற்று மற என்று சொல்றான், அது நமக்கு தேவையில்லை. கற்க கசடு அற, தவறில்லாத பிழையில்லாத சில காரியங்களை நாம் படிக்க வேண்டும். கத்தாச்சி கற்க கசடற கற்பவை, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. விஷயம் என்னடானா மறுபடி நிற்க வேண்டும். கற்பதின் நோக்கம் நிற்பது, என்ன படிச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாறு போல நாம நிற்க வேண்டும். இப்படிலாம் போய் கூட்டம் நடத்துங்க என்று கர்த்தர் வேதாகமத்திலே ஓர் இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் எங்களை மன்னிப்பாராக. இது தெய்வ துரோகத்தை ஊழியராகிய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் எங்களுக்கு சொன்ன பணி என்னவென்றால், நீ எப்படி புறப்பட்டு போனாயோ அதே போல நீ புறப்பட்டு போன ஜனங்களிடத்துல அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி
அதாவது நான் ஒரு கொத்தனார்னா உங்களை கொத்தனார் ஆக்கணும், நான் ஒரு மேஸ்திரினா உங்களை மேஸ்திரி ஆக்கணும், நான் ஒரு சித்தாள்னா உங்களை சித்தாள் ஆக்கணும். சுந்தராம்பாள் கண்ண முழிச்சிக்கல, சும்மா வந்ததுல இருந்து தலையாட்டிட்டு ஓனா மாதிரி. நமக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி கொடுக்க நமக்கு திறமை உண்டா இல்லையானா? திறமை உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லி தரலாம், அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதனால நான் நீ என்னெல்லாம் கத்துக்கிட்டியோ அதை போய் ஆண்டவர் சாகர வரைக்கும் நமக்கு சொல்லி தருவார். உனக்கு சொல்லித்தர அத்தனையுமே கொண்டு போய் யார்கிட்டயா தள்ளி விட்டுரு, அவங்கள்ட்ட சொல்லி விட்டுரு. சொல்லி விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிடணும்? நீ செஞ்ச வேலையை அவங்கள செய்ய விட்டுறணும். ஒரு கோழி கூட 3 மாசம் அதிகபட்சம் தான் குஞ்ச கிட்ட வச்சிருக்குது, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருது? தனியா கொத்தி துரத்துது. மாடும் அப்படிதான் செய்யுது, ஏன்னா அது தனியா குடும்பத்தை பார்க்கணும் இல்லைங்களா? அதே போல நம்ம என்ன செய்யறோம்னா, பாஸ்டர் செய்யற தவறு என்ன சொன்னால் கோழி குஞ்சு என்னோடய இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பது போல உங்களை என்னண்டையிலே நான் வைத்துக் கொண்டு வளர்ப்பது, ஊழியர்களே விசுவாசிகளை வைத்துக் கொண்டு வளர்ப்பது என்று சொல்வது தெய்வ துரோகம். இந்த தெய்வ துரோகத்தை ஒரு ஊழியக்காரன் செய்யக்கூடாது. பாஸ்டர் ஸ்மிருதியில பேசிட்டு இருக்கிறேன், கத்தா சொன்னார், நீ என்னடா வேறு புடுங்கா புடுங்குற, மொத இதை புடுங்க அப்படின்னாரு. சரி ஆண்டரே அடுத்த மாசம் புடிங்கிறேன் அப்படின்னு இதை மொதல் சொல்லி கொடுறா. எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கானுங்க, ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க, நீயும் ஏமாத்திட்டு இருக்கிற, நீயும் ஏமாந்துட்டு இருக்கிற. ஏமாத்தினா என்ன தான், நான் ஏமாந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆகவே உங்களை சுவிசேஷ பணிக்கு, இதை இப்ப கவிதாசி நல்ல பிரசங்கம் இல்லையா, அவ்வளவுதான் விஷயம். இதை நான் அப்படியே மூடி வச்சுட்டு ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலும் இந்த கனமான ஊழியத்துக்கு யாரும் வரக்கூடாது, எல்லாம் அமைதியா இருக்கணும், நான் தான் பெரியாளு. இன்னைக்கு சபை அப்படிதான் போயிட்டு இருக்குது, யார் தான் பெரியாளு? பாஸ்டர் வந்தார்னா ஏசுனாரு கூட பயப்பட மாட்டான். யாருக்கு பயப்படுறாங்க? ஆமா, கட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 ககட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 க
தரிசனாதர் திருவிருந்து கொடுக்கும் போதே அவர் மார்புள்ள சாஞ்சிக்கிட்டு யாரையா உன்னை காமிச்சு கொடுக்க போறாள்னு அன்பின் சிஷியனாகிய யோவான் கேட்கறான். ஆண்டவருக்கே யாரும் பயப்பல, அவர் அப்படி நடந்துக்கொள்ளல. ஆனா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? புஷ் புஷ்ன்னு எவ்வளவு பந்தா பண்ண முடியுமோ அவ்வளவு பந்தா. சபையில பத்து பேர் வந்தானே பை தூக்க வராள். இது எதுக்குன்னு இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியல. எங்களை தேவன் அழைச்சது ஊழியக்காரன். ஊழியக்காரனா தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லலாம்? வேலைக்காரன் பாத்துட்டீங்களா? அவரே இறங்கி வந்து சீசனுடைய பாதத்தை என்ன செஞ்சாரு? கழுவுனார். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? என் பாதத்தை நீ கழுவு, என் கார கழுவு, அத கழுவு, இத கழுவுன்னு இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஊழியக்காரன் உங்களை யாரு பெரியவனா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவன் எல்லாத்த காட்டிலும் சின்னவனா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எதுக்கு இப்படி பெரியாளா போய் வேஷம் போடுறாங்க? சரி தெரியல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் விடுங்க, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேணாம். நம்மளுடைய நோக்கம் என்னன்னா உங்களுக்குள்ள திறமைகள் இருக்கிறது. அந்த திறமை எப்ப வெளியே வரும்? கொத்தி துரத்தினாதான் தெரியும். கூடயே வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது. கொத்தி துரத்தும் பொழுதுதான், உங்களுக்கு கொண்டு போய் பாட்டு எடுக்க சொல்லும் பொழுதுதான், இன்னைக்கு பாட்டு எடுக்க சொல்லும் பொழுதுதான் அவ்வளவு தூரம் படிச்சாங்களே ஒழிய அந்த அருகில் நீருங்கிறத பிரிக்க தெரியல. அதை பிரிச்சுட்டாங்க, அதை பிரிக்கூடாது. அதை பிரிக்கிறாங்க எந்த இடத்துல? அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, முத பாட்டு படிக்கும் பொழுது ஒரு பேனா எடுத்துக்கோங்க. ஒரு வார்த்தையை எத்தனையா பிரிக்கிறாங்க அதை முத படிங்க. பேனா எடுத்து நோட் பண்ணணும், அப்பதான் தப்பு பண்ண மாட்டீங்க. ஒரு வார்த்தையை எத்தனையா பிரிக்கிறோம், எந்த இடத்துல நீட்டுறோம், எங்க இறக்குறோம் அப்படிங்கறத நீங்க படிக்கணும். நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் அப்படின்னு மூணாவது லைன்ல போடுற போதும் தூக்கி நீங்க ரெண்டாவது லைன்ல போட்டீங்க. இல்ல ஒரு வார்த்தை சொல்ல வரேன், அப்படி போட்டீங்க. ஆக்சுவலா அந்த மூணாவது லைன்ல வர வேண்டிய ராகம் நீங்க ரெண்டாவது லைன்ல போட்டீங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்து கேட்கும் பொழுதே எங்க ஏத்துறோம், எங்க இறங்குறோம் அப்படிங்கறத நீங்க நல்லா தரவு பண்ணிட்டு வந்துடணும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை, ரெண்டு தடவைக்கு மூணு தடவை செங்கல் இருக்கும்போது பாடிக்கலாமே. யாருக்காக நமக்கு என்ன காரி துப்பட்டுமே, கம்சலா காரி துப்பட்டுமே, முத தப்பா தான் வரும். கரங்கி நின்ற வேலையில் அப்படிதான் வரும், வரட்டும், தப்பு இல்ல. அந்த பாட்டை கேட்க கேட்க கேட்கதான் அந்த பாட்டுக்காரன் எந்த மூடுல பாடுறானோ அதுலயே போய் நம்ம போய் ஒட்ட முடியும். வேலையில் அப்படிங்கிறார். அதை சொல்லும் போதே அந்த கைவிடாதுன்னு சொல்லும் பொழுதே அது உண்மையிலே அந்த கைவிடாதுங்கிற வார்த்தைக்கு அந்த ஜீவன் வரும். கைவிடாது காத்தவரே சோத்திரம், அந்த பாட்டு இல்ல, சரி அந்த மாதிரி பாட. அந்த மாதிரி அந்த பாட்டினுடைய ராகத்தை பாடும்போது அப்படி உணர்ந்து பாடுங்க. பழக பழக வந்துடும். நீச்சல் கத்துக்கிட்ட பிறகுதான் விழுகணும்னு சொல்ற உலகத்துல எவனுமே இது வரைக்கும் நீச்சல் கத்துக்கிட்டதே கிடையாது. தண்ணியில விழுங்க, உங்களுக்கு என்ன வரும்?
நீச்சம் வரும். பாட்டு கத்துக்கோங்க, நடத்துங்க, தைரியமா இருங்க. மைக்க பிடிச்ச பிறகு கத்தர் நடத்துவாரு, கத்தரை பார்த்துக்கிட்டே இருங்க, தைரியமா நடத்துங்க. இன்னைக்கு எப்படி தைரியமா பேசுறீங்களோ அதே போல தைரியமா பேசுங்க. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அப்போச நடவடிக்கைகள் அடுத்து உங்க பிரசங்கம் எங்க இருந்து வரணும்? அப்போச நடவடிக்கைகள் 1 அதிகாரத்துல இருந்து. சபை வளர்ந்ததற்கான காரணங்கள் என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபை வளர்ந்ததற்கான காரணங்கள் என்ன? எனக்கு வந்து குஷ்பு இட்லின்னா ஆசை. இது வரைக்கும் என் பொண்டாட்டி குஷ்பு இட்லி சுட்டு கொடுத்துருக்காளா? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பால் காய்ச்ச தெரியும், தண்ணி காய்ச்ச தெரியும், பொங்கல் வைக்க தெரியும். இப்படி 1-2 தான் நான் சொல்ல முடியும். குஷ்பு இட்லின்னு கேட்டா கவுண்டமணியும் செத்து போயிட்டான் பாவம். கவுண்டமணி இட்லி தான் வருது. சரி, கவுண்டமணி இட்லி எல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம குஷ்பு இட்லி வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, குஷ்பு இட்லி எப்படி செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செஞ்சா நமக்கு என்ன வரும்? அது போல ஒரு சபை வளர்கிறது என்றால் அந்த சபை எப்படி வளர்கிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள். இன்னைக்கு போதகர்கள் பண்ணுகிற தவறு என்னவென்றால், வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இல்லைன்னு சொல்லல, அதை படிக்க வேண்டிய முறைப்படி படிச்சா சபை வளர்ந்துருக்கும். அது தெரியாததுனால பைபிளை கொஞ்சம் மூடி வச்சுட்டு, சபை பெரிய சபை எப்படி வளர்கிறது, ஒரு பெரிய சபையில ஒரு ஊழியக்காரன்ட்ட போயிட்டு அவன் அவன் கையில பைய தூக்கிட்டு அவன் ஷூக்கு பாலிஷ் போட்டு அவன் சபையில என்னென்ன திட்டங்கள் செய்யறாங்க, அந்த சபை மக்களை எப்படி சந்திக்கிறார்கள், அந்த சபை வளர்ச்சிக்கு அவர்கள் எடுக்கிற திட்டங்கள் என்ன என்று நீங்கள் படிக்கும் பொழுதுதான் உங்க சபை என்ன செய்யும், வளரும். சரி, நான் போய் எந்த சபையில போய் படிக்கணும் சார், நான் எந்த ஊழியக்காரன் போய் இனிமே பாடம் படிக்க முடியும்? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, நம்ம பைபிள்ல 1-ஆம் நூற்றாண்டுல சபை வெகு வேகமாய் வளர்ந்தது. இது வேதாகமத்தில் எழுதப்பட்டு விட்டது, வேதாகமத்தில் எழுதாச்சு. அப்ப சபை எப்படி வளர்ந்துச்சுங்கிறதுக்கு காரணம் நீ யாருமே கேட்க வேணாம், பைபிள்லயே எல்லா காரியத்தையும் தேவன் போதுமானது எழுதி வைத்திருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய முதல் பிரசங்கம் அப்போஸ்த நடவடிக்கைகள் 1, 2வது பிரசங்கம் அப்போஸ்த நடவடிக்கைகள் 2. அப்போஸ்த நடவடிக்கைகள் 2ல எனக்கு இன்னும் சில செய்திகள் இருக்கிறது பாஸ்டர்னா, இன்னும் 2-3 வாரம் எடுத்துக்கோங்க. அந்த 2லயே படிச்சு படிச்சு பாருங்க, அந்த சபை வளர்ந்ததுக்கு என்ன ரகசியங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் சுகம் வாங்குறான்னா நமக்கு வெளிப்படையா ரகசியம் தெரியாது, நல்லா கவனிச்சுக்கோங்க, வெளிப்படையா ரகசியம் சொல்ல மாட்டாரு. அப்படிலாம் சொல்ற தேவன் அவர் அல்ல. அப்படி 1-2 கொடுப்பாரோட எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அவனை சுகமான உடனே ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கவே மாட்டான். அவன் எப்படி சுகமானா அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவன் எந்திரிச்சு நடந்து தேவாலயத்திலே அந்த அப்போஸ்தலனுக்கு பின்னால் தேவாலயத்துக்கு சென்றான்னு சொல்லும் போது நம்ம யோசிக்கிறோம் பாத்தியா, இவனுக்குள்ள அந்த நன்றி உள்ள உணர்வு இருக்கிறது. இவனிடத்துல வேற ஒரு விசேஷ குணம் ஒண்ணும் இல்லை. இவன் பிச்சைக்காரன் மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான், அவன் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னா சொல்லலாம், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னா இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இவன் பிச்சை தான் கேட்டான். கோயிலுக்கு போன பேதர் தான் என்ன செய்யறான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டான், எழுந்துட்டான். இப்ப அவன் சுகம் வாங்குறதுக்கு அவன் என்ன செஞ்சான், ஒண்ணுமே செய்யல. அப்படின்னா எப்படி அவன் அத்தனை பேரை விட்டுட்டு ஆண்டவர் அவனையும் சுகம் கொடுத்தாரு? அவன் ஒருத்தர் தான் பிச்சைக்காரனா இல்ல? அப்ப படிக்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், ஓஹோ இவங்கிட்ட ஒரு நன்றி உள்ள சுபாவம். இது போல உங்களுக்கு பல காரியங்களை தேவன் வெளிப்படுத்தலாம். அப்ப சொன்ன 2வது அதிகாரத்திலே பல காரணங்கள் இருக்கிறது சபை வளர்ச்சிக்கு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3ல என்ன நடந்தது, எதனால சபை வளர்ந்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5வது அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6வது அதிகாரம், இதுல இருந்து தான் நீங்களும் செய்தி தரணும், முஸ்லிம் செய்தி தரணும். இது கர்த்தர் என்கிட்ட சொன்னது, அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன். நீங்க ஒழுங்க பத்தி எடுத்தீங்க, நல்லது, தேவையில்லை நான் சொல்லல. இப்ப நம்மளுடைய ஒவ்வொரு பிரசங்கமும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சபை வளர்ச்சிக்கு நம்மளுடைய பங்கு என்ன, நம்மளுடைய சபை என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சபை எப்படி வளரணும். உட்காந்துக்கிட்டே தின்னுட்டு உட்காந்துட்டு கூடாது. உயிருள்ள பொருட்கள் வளரும், உயிருள்ள பொருட்கள் பெருகும். உயிர் இருந்துச்சுன்னா வளரும், உயிர் தான், ஜீவன் தான் இயேசு. அந்த ஜீவன் இந்த சபையில இருப்பது உண்மை என்றால் இந்த சபை வளர்ந்தே ஆக வேண்டும். ஆண்டவர் தான் புருஷன், நம்ம தான் திருச்சபை தான் மனைவி. ஓகே, இப்ப புள்ளதான் ஆத்மா. அப்ப கணவனும் மனைவியும் ஒழுங்கா அந்த உறவு சரியா இருக்கும் பட்சத்துல பிள்ளை வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? இருக்குது. புள்ள பக்கலன்னா ஆம்பளையை போய் செக் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம இடத்துல ஆம்பளை வந்து ஏசு, அவரை போய் செக் பண்ணலாமா? வேண்டாம். இப்ப செக் பண்ண வேண்டியது யாரதான் அப்படின்னா,
நம்மள தான் செக் பண்ணனும். மெட்ராஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய ஊழியக்காரருடைய மகன், மிகப்பெரிய சபை வைத்திருக்கிற ஊழியக்காரருடைய மகன் திருச்சியில வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஆத்ம ஆதாயம் செய்வது எப்படி, ரொம்ப அற்புதமான கிளாஸ், ரொம்ப நான் அனுபவிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. கற்றுக்கொள்ளாத சில காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டேன். இடைவெளி நேரத்துல நானும் அவரும் உட்கார்ந்து சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிடும் போது அப்பா சொன்னது போல, என் பக்கத்துல அவர் ஏன் உட்காரணும், அல்லது அவரு பக்கத்துல நான் ஏன் உட்காரணும். ஆகவே நான் அவர்கிட்ட வாயை நோண்ட ஆரம்பிச்சேன். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொன்னேன், ரொம்ப நன்றி அப்படின்னு. ஆனால் அப்படின்னு சொன்னேன், அவருக்கு கருக்கு இருந்துச்சு. இவனடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூட என்ன வட்ட வச்சுட்டான். ஆனாலும் போகிறானே, என்னங்க ஆனாலும் சரி, இல்லை ஒரு பொண்டாட்டி எப்படி புள்ள பக்குன்னு விழா வாரியா புட்டு வச்சிங்க அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் ரைட்டு தான், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உறவு நல்லா இருந்தா புள்ள தானா வரும் இல்லைங்க அப்படின்னு இருக்கிறீங்களா, என்ன புரிஞ்சுட்டீங்க. புள்ள எப்படி பேக்கணும்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற அதெல்லாம் வேணாம். கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா புள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு திருச்சபைக்கும் ஒரு தெய்வத்துக்கும் சரியான உறவு இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கும் தெய்வத்துக்கும் நல்ல உறவு இருந்தால் நிச்சயமாகவே ஆத்ம அறுவடையை நீங்கள் காணாமல் போக மாட்டீர்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த உறவு, அந்த ஆத்மீக உறவு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மலடாய் இருக்க முடியாது. ஏனென்றால் தேவன் மலடல்ல, தேவனோடு சேருகிற எவனும் மலடாய் இருக்க வாய்ப்பில்லை. உன்னத பாட்டு 4:2 வாசிக்கும் பொழுது, ஒவ்வொன்றும் இரட்டை குட்டிகளை ஈனுகிற ஆடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு போகத்துக்கு 2 குட்டி போடுற அந்த செம்மறி ஆடு ஏதோ ஒரு ஆடு சொல்றார். அப்படிப்பட்ட ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஒரு உலக பிரகாரமான ஒரு உறவா இராதபடிக்கு, மெய்யாகவே தேவன் உங்களுக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆழமான அந்த உறவை வளர்த்து கொள்ளுங்கள். நல்லா பேசுங்க. ஆண்டவர் எனக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் உங்களுக்கும் தேவனா இருக்கிறார். நீங்க சொன்ன மழையை பெய்ய பண்ணவும் மழையை நிறுத்தவும் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். எப்படி ஒரு காதலி தன்னுடைய கணவனை பார்த்து கால அமைக்கணும்னு சொன்னா புருஷன் சந்தோஷமா காதலன் சந்தோஷமா காலமுக்குவதற்கு அவன் ஆயத்தமா இருப்பதை பார்க்கலாம். தேவன் உன் மீது 1000 மடங்கு அன்பு உன் மேல் வைத்திருக்கிறபடினால் நீ ஆண்டவருக்கு அன்பு கட்டளைகளை போட முடியும். தாராளமா பேசுங்க. ஏதோ நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க அப்பா கிட்ட பேசுறதை விட, உங்க அண்ணன் கிட்ட பேசுறதை விட, உங்க வீட்டுக்கார்கிட்ட பேசுறதை விட, அவரு கூட ஏதாவது சொன்னா எங்களுக்கு அப்பல கோச்சுக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் கோச்சுக்கவே மாட்டாரு, சந்தோஷமா கேட்பாரு. நீங்க தாராளமா பேசுங்க. உங்க இன்ட்ரெஸ்ட் முத கொண்டு எப்படி போகணும்னு கத்தட்ட கேளுங்க. தப்பே கிடையாது, கேட்கணும். ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும் கேட்டிருக்கீங்களா? இல்லோ கதையெல்லாம் அடிக்கூடாது கிட்ட உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நான் என்ன ட்ரெஸ் போடணும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இதுதான் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த ஆத்மீக உறவு. இது பேசிட்டா போதுமா? இத பேசுறவன் எல்லாத்தையும் பேசுவான் சார். ஒரு டிரெஸ் விஷயத்துக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறவன் பிள்ளையோட கல்யாண விஷயத்துக்கு பேச மாட்டானா? பேசுவான். பேசுங்க, அவரோட பழகுங்க, அவரோட பேசிக்கிட்டே இருங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. தாராளமா உங்களுடைய அனைத்து பர்சனல் மேட்டர்லையும் அவர்கிட்ட வைங்க. நிறைய சாப்பிடணும் எப்படின்னு கூட கேளுங்க. எப்படி வேணா கேளுங்க, எதை வேணா கேளுங்க. நான் தலை எப்படி செய்யணும் கோச்சிக்காம சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க. ஒரு வாரத்துக்குள்ள ஒருத்தங்க வந்து, சிஸ்டர் உங்க ஹேர் ஸ்டைல் இப்படி மாத்துங்களேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப செருப்பு தடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப பேசுனது யாரு? நீங்க பேசி பாருங்க. ஒரு சேரியில கூட ஒரு பின்னெடுத்து இப்படி இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க பாருங்க. ஏன்னா நம்ம நம்மளுடைய நம்ம அந்த அளவுக்கு நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும், ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க அவரோட உறவா இருங்கள். அப்படி நீங்க இருக்கும் பொழுது அவர் உங்களை தாங்குவதை உங்களை ஏந்துவதை நீங்கள் தாராளமா பார்க்கலாம். உங்களை ஒரு ஆள் வாயை தந்து திட்ட கர்த்தர் விடமாட்டாரு. நாங்க நினைக்கிறது சரின்னா உங்களை பார்க்கறதுக்கே கூட கர்த்தர் விடமாட்டாரு. அந்த அளவுக்கு போங்க. அது உங்களுக்கு நான் சொல்ற காரணம் உங்களுக்கு இப்ப புரியாதுனாலும் ஒரு காலத்துல விளங்கும். கர்த்தர் உங்களை தாங்குவதை உங்களால் காண முடியும். சரி, அப்ப அந்த தேவனோட அந்த உறவு. அப்ப தேவனுடைய நோக்கம் சபை வளர்தல், சபை வளர்ச்சி அடைய வேண்டும். தேவனோடு உறவு கொண்டுகிற நோக்கம் என்ன? கல்யாணம் ஏன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா புருஷம் பொண்டாடி சந்தோஷமா இருக்கிறதுக்கா? இல்லைங்க, அதுக்கு அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்குது. பிள்ளை பெறுவது, ஆத்துமாக்களை பெற்றெடுப்பதுதான் நீங்களும் தேவனும் சேர்வதனுடைய பிரதான நோக்கம்.
सकल पटण तमे नोकी அறுப்பு மிகுதி வேளையாட்களோ கொஞ்சம் நல்லா கவனிச்சு சொல்லுங்க அறுப்பு மிகுதி வேளையாட்களோ கொஞ்சம் இது அறுப்புனா என்ன வேளையாட்கள்னா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அறுப்பு மிகுதினா என்ன அர்த்தம் கம்சலாமா அறுப்பு என்றால் ஆத்ம அறுவடை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு अनेகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அதான் அறுப்பு மிகுதி நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஆத்மாக்கள் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்றோம் சரிதானே இப்போ ஆண்டவர் சீசர்ல அனுப்பும்போது ஜெபத்தை மாத்தி சொல்றாரு எல்லாம் கவனிக்கணும் அறுப்பு மிகுதி அறுப்புக்காக நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்போ பாருங்க பிளேட்டை திருப்புறாரு அறுப்பு நிறைய இருக்குப்பா ஆத்மாக்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் நீ அதுக்கு ஜெபம் பண்ற நேரத்தை விட்டுட்டு வேளையாட்களோ கொஞ்சம் இப்போ பாரு अरुप्पुक्कु ஊழியக்காரர்களை ஆட்களை நியமிக்கும்படி அப்ப ஜெபம் என்றால் அந்த ஜெபத்தின்படி கிரியை செய்யுங்கள் சரி இப்பனா அது என்ன சொல்ல வரார் நான் சொல்றேன் இது வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது நான் அப்ப சொல்றேன் உங்க இப்ப நான் சொல்லும்போது கண்ணுக்கு தெரியாதான் பாருங்க அப்ப என்ன சொன்னார்னா போய் ஆனா ஆவனா ஈனா இயேசுனா இரட்சகர் அப்படினு சொல்லி கொடுக்கற நல்லதுதான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத நீ செய்ய நான் வேணான்னு சொல்லல அது அல்ல இலக்கு நீ போய் அந்த ஊர்ல அறுத்துக்கிட்டே இருக்க கூடாது அங்க போய் அறுக்கிறதுக்கு ஆளை காமிச்சு கொடுப்பான்னு சொல்லி கவிதா போல ஆளை கண்டுபிடிச்சு அவங்க தலையில கட்டி விட்டுட்டு நான் அடுத்த ஊருக்கு போகணும் புரியுது இப்ப நான் யாருக்கு ஜெபம் பண்ணணும்னா அந்த ஒரே குறும்புலூர் ரட்சிக்க போறேன்னு ஜெபம் பண்ணாதடா நீ பல ஊருக்கு போக வேண்டிய ஆளே ஆண்டவரே இந்த குறும்புலூரை அறுவடை செய்வதற்கு இங்கே ஒரு ஆத்மா பாரம் உள்ள ஒரு ஊழியக்காரன் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்டு கண்டுபிடிச்சு அவங்களை உருவாக்கிட்டு நீ அடுத்த வேலைக்கு போன்னு சொன்னார் புரியுதுங்களா அப்ப இதுதான்
எங்களுக்கும் உங்களுக்கும் அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன குரும்பலூர்லயே உட்கார்ந்துகிட்டு குரும்பலூர்ல ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறதல்ல நீங்க என்ன செய்யணும் குரும்பலூர்ல இன்னொரு ஐஸ் சென்டர் உருவாக்கிட்டு நீங்க குரும்பலூரை போட்டுட்டு நீங்க பெரம்பலூருக்கு போக வேண்டும் ராமேன் சொல்லுங்களேன் அங்க போய் ஒரு ஆளை உருவாக்கி கண்டுபிடிச்சு அவனை ஊழியக்காரன் ஆக்கி ஆத்மான் என்ன பாரன் என்ன பரிசுத்தன் என்ன ஒழுங்கன என்ன இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு ஐயா என்ன பொறுத்தாலும் பைபிளே தேவையில்லையா ஊழியக்காரன் கோச்சுக்கிட்டானே அதை பத்தி கவலை கிடையாது என்னங்க பைபிளே தேவையில்லை ஆமாயா ஒரு கிழவி என்னையா படிப்பா கையெழுத்து போட தெரியாது கை நாட்டு போட தெரியாது கிழவி பரலோகத்துக்கு வருவாளா என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க எந்த ஊழியக்காரன் சொல்ல சொல்லுங்க கை நாட்டு போட தெரியாத கிழவி வருகைக்கு வருவாளா அவளுக்கு என்ன தெரியும் பைபிள் அப்ப அவ அவ வரல அப்ப விட்டு போது ஓடு அவளை கூட உனக்கு அறிவு இல்லையா பைபிள் வாசிட்டே இருக்கிறதல்ல பிரச்சனை உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு முக்கியம் என்ன பொறுத்தளவு அது எந்த ஊழியக்காரன்ட்டையும் கிடையாது ஆண்டவருடைய நடத்திப்பு முக்கியம் ஆண்டவருடைய அவரு மிச்சத்தை பார்த்துக்குவாரு மூன்று நாட்களுக்கு முன்பாக மேத்தூர் டேம்ல வைத்து குஞ்சாண்டியூருங்கிற ஊர்ல வானத்தின் வாசல் சபை என்று நடத்தக்கூடிய ஒரு போதகர் வயது 30 இளம் வாலிபன் கட்டுமத்தான உடம்பு நல்ல திறமைசாலி நல்ல திறமையான ஒரு போதகன் பஸ் ஓவர்டேக் பண்றதுக்கு தாண்டி இருக்கிறாரு ஏத்தாடி வந்த பஸ்ஸுக்காரன் தட்டிட்டான் ஸ்பாட் அவுட் ஒரே ஒரு கை குழந்தை இருக்குது கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் ஜீர்ணிக்க முடியல ஜீர்ணிக்க முடியல அந்த சபை எப்படி நடக்கும் அந்த சபை மனைவி அந்த பாஸ்டருடைய மனைவியே சகிச்சுக்கிட்டாலும் அங்க இருக்கிற விசுவாசிகள் விசுவாசிகளே சகிச்சுக்கிட்டாலும் புதுசா வர என்ன நினைப்பான் சொல்லுங்க என்ன நினைப்பான் நினைப்பான்ல அப்ப நான் என்ன சொல்றேன் நீ பைபிள படிச்ச ஆனா ஒன்ன படிக்கல எதை படிக்கல நடத்திப்ப படிக்கல நீ கிளம்பும் போதே உன்னை சாமி வேணான்னு சொல்லியிருப்பார்ல சொல்லியிருப்பார்ல வண்டி எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பார்ல ஓவர் டேக் போட வேணான்னு சொல்லியிருப்பார்ல எல்லாம் அத்தனை நீ புரிஞ்சிருந்தா இன்னைக்கு நீ உசுரோட உட்காந்துருப்பியப்பா என்னப்பா வானத்தை படிச்சு உலகத்தை படிச்சு என்னப்பா பிரயோஜனம் கர்த்தர் பேசுறத ஒருத்தன் படிச்சுக்கிட்டானா மற்றபடி பைபிள் ஆவியானர் கத்து கொடுத்துருவார் நீ படி பைபிள படி பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாதுன்னு எந்த கிழவிக்கு தெரியாது எந்த பச்சிலம் குழந்தைக்கு தெரியாது உட்காந்து 25 வருஷமா உங்களை நாங்கள் போட்டு தாலி அத்துக்கிட்டு இருக்கிறோம் பரிசுத்தங்கிற பேர்ல போட்டு உங்களை மாவரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் உங்க காசை வாங்கி போடுறதுக்காக உங்க காசு எங்கேயும் போய் தொலையாதுங்கிறது ஊழியக்காரனுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு நல்ல சபை எது என்று சொன்னால் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல எந்த விசுவாசியும் ஒரு சபையில நிக்க வைக்கவே கூடாது அவனை கொண்டு போய் என்ன ஆக்கிடணும் அவனை கொண்டு போய் ஊழியத்துக்கு போட்டணும் நீங்களும் பழகணும் பழகிறது எதுக்குன்னா நீங்க போய் என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் எனக்கு இல்லையா இருக்கணுங்கிற அவசியம் நானும் சொல்லலை புரியுதுங்களா நீங்க போய் பறந்து போய் பறந்து கிடக்குது உலகம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை சரிங்களா நீங்க எங்க போய் எந்த ஊருக்கு போலான்னு கேட்கறது 2ஆம் தர அழைப்பு எந்த ஊருக்கு போனாலும் அவனை ரட்சிப்புக்குள் நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்குள் வைத்திருக்கிறார் என்பது 1ஆம் தர அழைப்பு என்ன கர்த்தர் கூப்பிட்டாதான் வருவேங்கிறது 2ஆம் தர அழைப்பு என்ன பரலோகமே வேண்டாம்னு சொன்னாலும் நான் வருவேன் அப்படிங்கிறது 1ஆம் தர அழைப்பு அந்த அழைப்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்ப தேவன் சபைக்கு சொன்ன காரியங்கள் என்ன அறுவடைக்கு ஆட்களை எழுப்பி தரும்படி ஜெபம் பண்ண சொன்னாரு அப்ப என்னுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னா சிக்கத்தம்பூர் ரட்சிக்கப்படுவதாக என்னுடைய ஜெபம் இருக்கக்கூடாது குறும்பலூர் ரட்சிக்கப்படுவது என் ஜெபமா இருக்கக்கூடாது குறும்பலூரை ரட்சிப்புகள் நடத்த ஒரு ஊழியக்காரனை குறும்பலூர்லிருந்து எழுப்புவீராக கட்டாதே என்று ஜபிப்பது என்னுடைய ஜெபமா இருக்க வேண்டும் என்னுடைய கிரியையாக இருக்க வேண்டும் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த 70 பேர்த்துக்கிட்ட சொல்லி கத்தர் அம்சர் எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு பார்த்துக்கோங்க அப்ப இதுதான் சபையினுடைய பிரதான நோக்கம் இந்த நோக்கத்தோடு தான் நாம் ஒட்டி செல்ல வேண்டும் ஒழிய இந்த நோக்கத்தை விட்டு வெளியே நாம் புறப்பட்டு போகக்கூடாது அந்த ஊழிய அழைப்பை குறித்து கடந்த வாரத்தில் நான் இங்க சொன்னா எங்க சொன்னா நான் இல்ல கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பவன் யார் என்று மோசே அழைப்பு விடுவிக்கிறான் 40 நாள் ஆண்டருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு 10 கற்பனை எழுதி கொடுக்கிறாரு
எழுதி கொடுக்கிறதுக்குள்ள கீழே இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க, போன ஆளு காண போயிட்டான் செத்திப்பிட்டான் போல இருக்கிற அப்படின்னு காதுல மூக்குல இருக்க நகையெல்லாம் போட்டு ஒரு பொன் கண்டுகுட்டியை உருவாக்கி இதுதான் நம்ம தெய்வம், இதுதான் நம்மள மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போக போகிறது என்று சொல்லி அதை தூக்கி தோல்ல வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. கத்தர் பார்த்தாரு, பாருப்பா இங்க நான் முதல் கற்பனை என்ன கொடுத்தேன், என்ன தவிர வேற எந்த சாமியும் இந்த பசங்க இப்ப என்ன செஞ்சிட்டானுங்க, அதையே பண்ணிட்டானுங்க, போ போய் என்கிட்ட பேசினது போதும், போய் அவங்களை போய் சரி பண்ணு போ அப்படிங்கிறான். மோசை வந்தோடனே அவனுக்கு பிளட் ப்ரெஷர் ஏறுது, அப்படியே கொதிக்குது. அப்போ கேட்கறான், கத்தர் பட்சத்துல நிற்பவன் யார் அப்படின்னு கேட்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறதுக்கு காரணமா இருந்தானோ, அவன் ஆத்தாளா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் பாட்டனா இருந்தாலும் பூட்டனா இருந்தாலும் போட்டுடா அப்படின்னு சொல்லிட்டான். கொல்லுறுக கொன்று அப்படிங்கிறான். வேணாம் அந்த விக்கிரக ஆராதனை பண்ண வேணாம், கொன்று. இப்படி கொல்றவன் தான் யாரும் ஆண்டவர் பக்கம் நிக்கிறார், கொல்றவன் தான் ஆண்டவர் பக்கம் நிக்கிறான். இப்படிதான் கேட்டான், ஆண்டவர் பக்கம் நிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்ட உடனே 12 ஜாதி இருந்தாங்க பாத்தீங்களா கோத்திரம், 11 கோத்திர தான் வாயில ஐஸ் வச்சு சாப்பிட்டே இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு கோத்திர தான் எந்திரிச்சு வந்தான், அந்த கோத்திரத்தான் பேர் தான் லேவி கோத்திரம். அவன் சொல்லல, எடுத்தான் பட்டயத்தை போட்டான், டப்பு 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 டப்புன்னு சீவனா ஆத்தான் அம்மான்னு பாக்கல சீவிட்டான். 3000 பேர் காலி பாளையத்துல. இப்ப கத்தர் பார்த்தார், என்னடா அது, இத்தனை லட்சம் ஜனங்கள்ல ஒரு ஜாதி மாத்திரம் எந்திரிச்சு நின்று எனக்காக அம்மாவையும் அப்பாவையும் போட்டு தள்ளவன், இவன் வேற யார போட்டு தள்ள மாட்டான் என்று சொல்லி, இவன் தான் என்னுடைய ஊழியத்துக்கான வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கத்தர் அவர்களை ஊழியத்துக்காக வேறு பிரிக்கிறார். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தார், நம் சரிசமமா கொடுத்தார். லேவியன் தான் தூக்கணும்னு சொல்லல, ஆனா லேவியன் தான் தூக்கணும். இதை நம்ம ரிவர்ஸ்ல பார்க்கணும், லேவியன் தூக்கல, நம்ம பாசல சொல்ல போனா எவன் ஒருத்தர் தூக்குனானோ அவன் ஒருவன் லேவியனாக ஊழியனாக மாறுகிறான். சத்தியத்துக்காக தாயையும் தகப்பனையும் கணவனையும் வெட்டுவதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு பெற்றவர்கள். அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கறவெல்லாம் அவன் ஊழியத்துக்கு வரமாட்டான். அம்மாவாவது அப்பாவாவது தாத்தாவாவது என் அம்மாவை ஏத்துட்டு வர சொல்லாண்டவர், அம்மாவோட சம்மதத்தோடய கத்தர் வர வைப்பாரு. நீ ஏன் எதிர்மறையா நினைக்கிற, அந்த சராசரத்தை மனம் திரும்ப வல்லமை தலைவர் வல்லமையோட கத்தர் என் கணவனை என் தாயை மனம் திரும்ப வைக்க வல்லமையோடையா, அவருக்கு தேவன் அதை விட அதிகமான வல்லமை இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என் தடைகளை பார்க்கிற மகா பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை செயலிலே காட்டுபவர்கள் இவங்க தான் ஊழிய அழைப்பை பெற்றவர்கள். ஊழிய அழைப்பை பெற்றவர்களுக்கு நிறைய இலக்கணங்கள் இருந்தாலும் அதுல ஒன்றை சொல்லுகிறேன். ஏபிசிடின்னு சொல்லுவாங்க, அதுல எனக்கு ஞாபகத்துக்கு வந்து ஒன்னு சொல்றேன். ஏ ஏ என்றால் அவைலபிலிட்டி என்று சொல்றாங்க, ஏ ஃபார் அவைலபிலிட்டி. அப்படின்னா என்னன்னா, ஊழியத்துக்கு ஒருத்தன கத்தர் கூப்பிடும் பொழுது அவங்க என்ன செய்யணும், முதலாவது தேவனுக்கு தங்களுடைய நேரத்தை சமர்ப்பிக்க ஆயத்தமாக இருக்கணும். இதான் எப்படி சொல்றேன்னா, சிஸ்டர் நாளைக்கு வந்து ஒரு லீடர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ரேயர் வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க, நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு கவிதா சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் கவிதா சிஸ்டர் என்ன செய்யணும், வரணும். இதுதான் அவைலபிலிட்டி. நாங்கள் டெய்லி எப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டோம், டெய்லி சொல்கிறோமா மத்தியானம் 3 மணிக்கு வாங்க 7 மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார், தேவன் சில நடத்திப்பை தருவார், சில சபையினுடைய ஒழுங்குகள் சில காரியங்கள் தேவைப்படும். அப்போ வந்து டக்குன்னு என்ன செய்யலாம், சரி அடுத்த வாரமே என்னால் வர முடியல சிஸ்டர் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டுங்க, நான் ஒரு 11 மணி போல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ நாளைக்கு தான் பாச முக்கியமான வேலை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த நேரத்தை எனக்காய் பரிசுத்தப்படுத்து என்று கத்த சொன்னார் பார்த்தீங்களா. ஓய்வு நாளை எனக்காக முதல் வேலையை நீங்க ஆரம்பிக்கிறீங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நல்ல விசுவாசிகள் இந்த நேரத்தை யாருக்காக ஒதுக்கி வச்சிடணும். ஆமா போன சனிக்கிழமை இன்னைக்குன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய உடல் வந்து போதுமான சுகம் இல்லாமல் இருக்கிறது, நான் முயற்சி பண்ணி தான் பேசிட்டு இருக்கிறேன். போன சனிக்கிழமை சுத்தமா முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் நம்ம ஏன் பேசுறோம் என்று சொன்னால் நமக்கு அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறது, நம்முடைய சபை நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நம்ம போய் நிக்கணும், நம்ம போய் பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வருகிறோம்.
அப்ப இந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். இதே போலதான் விசுவாசிகளுக்கும் அந்த அர்ப்பணிப்பு வரணும். ஆரம்பம் சரியா இருந்தா தான் முடிவு சரியா இருக்கும். ஆரம்பமே கிளிக்கிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே கிளிக்கிட்டு தான் இருக்கும். ஆராதனைக்கே ஒழுங்கா வராதனை எப்படி ஒழித்து வருவோம்? வர முடியாது. அவ நம்மளை சரி பண்ணணும் முதலாவது, அப்புறம் தான் நம்மளுடைய சபையை நம்ம சரி பண்ணி. மற்றவங்களை சரி பண்ண யார் ஆண்டவர் கூப்பிடுவா? அவன் தன்னை சரிப்படுத்துகிறான் எவனோ அவன் மற்றவனை சரி பண்ணுவதற்கு அவன் போதுமானவனாக இருக்கிறான். நம்மளே ஒழுங்கில்லாம நம்மையே நாலு பேர் பார்த்து நீ தலையை அப்படி செய்வு, நீ பாத்திரத்தை ஏன் அப்படி போட்டிருக்க, நாலு பேர் நம்மளை கேட்டுக்கிட்டு இருந்தா நம்மள தேவன் என்னைக்கு ஒழித்து கூப்பிடுறது? ஒழித்து கூப்பிட முடியாது. ஆக இந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துங்கள் சொன்னது போல ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் முதலாவது என்ன செய்யணும்னா இந்த நேரத்தை கத்தருக்காக என்ன செய்யணும்? நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அந்த நேரம் கத்தருக்கு தான் விட்டுரு. இப்ப கவிதா சிஸ்டர் வந்து அது எப்படின்னு கேட்கலாம். கவிதா சிஸ்டர் கலெக்டர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஒரு மீட்டிங், மேல இருந்து வராங்க ஜனாதிபதி வராரு. அப்படின்னா இந்த அம்மா போகணுமா போவாதா? 5 மணினாலும் போகணும். அவங்க அப்பாவுக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது, என்ன செய்யணும்? புருஷனுக்கு இழுத்தாலும் பிள்ளைக்கு இழுத்தாலும் போயாகும். அதுதான் டியூட்டி கான்சியஸ். அங்கே வந்து என்னால் முடியாதுன்னு பேசவே வாய்ப்பே கிடையாது. அவனே போனாலும் இவன் போகமாட்டான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு டாக்டர் ஏன் அவளுக்கு போகிறீங்க? ஏன் கலெக்டருக்கு போகிறீங்க? ஒரு டாக்டர், இந்த அம்மா டாக்டராக இருக்கிறாங்க. 3 மணிக்கு ஒரு அம்மாவுக்கு வயிற்று வலி வருது. 2 மணிக்கு வந்துட்டாங்க. 3 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் ரைட்டா? அந்த கேஸ் ரொம்ப சிவியராக இருக்குது. நர்ஸுங்களால் பார்க்க முடியாது, மற்ற டாக்டரால் பார்க்க முடியாது. இந்த அம்மா தான் பார்க்கணும்னு தெரியுது. அந்த 2:45க்கு இவங்க அம்மாவுக்கு கை கால் இழுத்துச்சின்னு வருது. இப்போ இந்த அம்மா எங்கே போவாங்க? அந்த ஆப்ரேஷன் தான் பார்க்கணும். அவ்வளோதான், இதே போல தான், அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் வந்து பெரிய ஒரு அபிஷேகம், இதே போல தான் ஊழியத்துக்கு, இதே போல தான் ஊழியத்துக்கு. ஆராதனைக்கு எனக்கு ஆராதனை முக்கியம், ஆராதனைக்கு போகிறேன், நான் கத்தர் பக்கம் தான் நிற்பேன். ரொம்ப முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஐயா சொன்னார், திங்கக்கெல்லாம் வரலான்னு பார்த்தேன் முடியல, செவ்வாய்க்கெல்லாம் வரலான்னு பார்த்தேன் முடியல, புதன்கெல்லாம் வரலான்னு பார்த்தேன் முடியல, வரல முடியல 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 முடியல. ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டார். சந்தோஷம், முயற்சியாவது பண்ணாரே. ஆக அந்த நேரத்தையும் காலத்தையும் தேவனுக்காக முதலாவது ஒதுக்கி வைத்து விடுங்கள். இந்த நேரத்தை யாருக்கும் தர வேண்டாம், இந்த நேரத்தை யாருக்குமே தர வேண்டாம். அதை நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீதிமொழிகள் 11:30. நீதிமொழிகள் 11:30. அவரு அது கீழே ஆசைங்க, அதான் 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 அதை சொன்னேன் ஆசைங்க. சரி, சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவனா? கொல்லுபவனா? கொல்லுகிறவன், ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன், ஞானம் உள்ளவன். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவன் ஞானவான், அல்லது ஞானம் இருந்தால்தான் அவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும், அல்லது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் உண்மையான ஞானம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவன்தான் ஞானி, அதுதான் ஞானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாற்றி சொல்ல போனால், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்வதற்கு ஒரு ஞானம் தேவை. எல்லாராலும் ஆத்துமாக்களை ஞானம் பண்ணி ஆதாயம் பண்ண முடியாது. ஞானம் உள்ளவன் தான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ள முடியும் என்று சொல்லி, ஆத்மா ஆதாயத்திலே உங்களுடைய ஞானம் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. ரொம்ப ஞானமாய் அது உதாரணம் எப்படி சொல்ல போனா, இன்னைக்கு நீங்க போய் ஒரு பிரசவத்தை உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அதுக்கான இந்த காலத்துல எவ்வளவு முறைகள் வந்து விடுது. எங்க அப்பா பார்மசிஸ்டானதுனால சொல்லுவார், என்னென்னமோ பேர் சொல்லுவார், அந்த என்னென்னமோ சொல்லுவார். அப்படிலாம் கையை விரலில் கொண்டு போனாதான் அந்த குழந்தையை வெளியே எடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. டாக்டர் வந்து கம்பவுண்டர் கத்துறாங்க, இவங்க வந்து தான் அந்த குழந்தைய அம்மா வயிற்றுலேருந்து வெளியே எடுக்கிறாங்க. சிக்கிட்டு இருக்க குழந்தைய வெளியே எடுப்பாங்க. அது எங்கள் அப்பா அதில் ஃபேமஸான ஆள், அப்படி அவர் செஞ்சு காட்டுவார், அடிக்கடி சொல்லுவார். சரி, அப்போ எல்லாரும் போய் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. இது போல ஒரு ஒரு ஆத்மாவை ஆண்டருக்குள்ளே கொண்டு வருவதும் ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பதும் இரண்டும் சர்வசமம். அந்த பிரசவம் பார்க்கறது போலதான் ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு
அதை எவ்வளவு ஞானமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளவு ஞானமாக அந்த குழந்தையை தாயின் வயிற்றிலிருந்து ஒரு செவிலி அல்லது ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர் வெளியே கொண்டு வருவது போல அந்த ஆத்மா அந்த ஆத்மாவிலே ஞானம் படைத்தவன் ஆத்ம பாரம் உள்ளவன் ஒரு ஆத்மாவை பிசாசின் பிடியிலிருந்து எங்க கொண்டு வந்து சேர்க்கிறான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறான் அவனுக்கு அந்த ஞானம் தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார் சரி இப்ப இதுல ஒரு சில காரியங்கள் இது வந்து நான் வெளியே வந்து ஆத்ம ஆதாய பயிற்சி என்று நான் வெளியே சொல்லி கொடுத்துருக்கிறேன் அதை நான் இப்ப நம்ம சபையில நான் சொல்லிக்கிறேன் அதை அப்படியே கிளாஸ் அப்படியே எடுக்கிறேன் கவனிங்க செஸ் என்ற ஒரு விளையாட்டு சதுரங்கம் இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சவன் ஒரு இந்திய நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் அதை பார்த்துட்டு அல்லது இந்த இந்திய நாட்டுக்காரன் ஏதோ ஒரு அரசன் பார்த்துட்டு 64 கட்டத்துல இவ்வளவு அற்புதமான ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சாயே உனக்கு எவ்வளவு மூளை இருந்தா இந்த கேமை நீ கண்டுபிடிச்சிருப்ப என்று சொல்லி உனக்கு என்ன பரிசு வேண்டும் இந்த தேசத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தருகிறேன் கேள் அப்படின்னு சொல்றான் அந்த ராஜா இவன் நேரா வந்தான் எனக்கு ரொம்ப எல்லாம் நாடும் வேணாம் தேசம் வேணாம்ப்பா ராஜா நான் கண்டுபிடிச்ச என் செஸ் அட்டையில 64 கட்டம் இருக்குது முதல் கட்டத்துல ஒரு கோதுமை வைங்க ரெண்டாவது கட்டத்துல ரெண்டு கோதுமை வைங்க மூணாவது கட்டத்துல நாலு கோதுமை வைங்க அப்படி ரெண்டாவது பெருக்கி பெருக்கி வச்சிருங்க எனக்கு இது போதும்னு சொல்லிட்டான் இது ராஜாவுக்கு மிகுந்த மனவேதனையை உண்டாக்கியது நான் ஒரு ராஜா தேசத்துல பாதி கேட்டாலும் தரேன்னு சொல்றேன் இந்த பையன் பிச்சைக்காரனை போல என்ன கேட்கறான் கோதுமையை கொடு நெல்லை கொடுன்னு கேட்கறான் என்று சொல்லி ராஜாவுக்கு கோபம் வந்து ஏஞ்சி போயிட்டான் அப்புறம் மந்திரி போய் பொண காத்துறாரு யோ நீ என்னையா சொன்ன கேட்கறத தரேன்னு சொல்லிட்டல்ல கேட்கறத கொடுத்துறியா உனக்கு என்னையா பெரிய இந்த பொணக்கு அவன் செருப்பு கட்ட கூட கொடுத்தானா அவனு நீ கேட்கறத தரேன்னு சொல்லிட்டல்ல கொடு என்று சொன்ன உடனே சரி கொடுத்தொல்லப்போ அப்படின்ட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு மந்திரி வருகிறார் தலையை சொரிந்து கொண்டு நிற்கிறார் அரசே அப்படிங்கிறாரு என்னப்பா அரசே புரசேங்கிற அப்படிங்கிறான் ஐயா அவன் கேட்ட தானியத்தை கொடுக்கும் அளவு நம்ம இடத்துல தானியம் இல்லை என்று சொன்னானோ என்னையா உளறியது அப்படின்னு கேட்டான் ஆமா ஐயா அப்படின்னா எவ்வளையா தேவைப்படும் அப்படின்னா இந்தியா முழுக்க 3 அங்குலம் அந்த கோதுமையை பரப்பினால் எவ்வளவு கோதுமை தேவைப்படுமோ அவ்வளவு கோதுமை அவன் கேட்டிருக்கிறான் அரசேனானும் ராஜா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி வந்து நிற்கிறான் நீ செஸ் விளையாட்டை கண்டுபிடிச்சதை விட அதுக்கு நீ கேட்ட பரிசு உன்னை மிகப்பெரிய அறிவாளி என்று காண்பித்து விட்டது என்னுடைய அகம்பாவத்தை நீ மன்னிச்சுக்கோப்பா வேற ஏதாவது பரிசு கேளு அப்படின்னானோ எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுதான் நான் சொல்றேன் 64 கட்டத்துல வைக்கிறதுக்கு கோதுமை இல்லை இந்திய தேசத்திலே இல்லை அப்படின்னா என்ன சார் அர்த்தம் கவனிக்கணும் இதையே உங்க பாச பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு முதல் கட்டத்துல 1 ரெண்டாவது கட்டத்துல 2 மூணாவது கட்டத்துல 4 அப்படியே ரெண்டால பெருக்கணும் இப்படியே போனா கடைசி கட்டத்துல 2 to the power 63 இரண்டின் அடுக்கு 63 நீங்க கால்குலேட்டர்ல 2 to the power 10 12 போடும் போதே ஈ வந்து நிற்கும் அந்த நம்பர் அவ்வளவு பெருசா ஓடிடும் 2 to the power 63 எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கால்குலேட்டரே கிடையாது நீ போக்காந்து இந்த வீடு சோடு நம்பர் வரும் இந்த வீட்டு சோடு நம்பர் வரும் அத்தனையும் தேடி கண்டுபிடிச்சுலாம் அவங்க வைக்க முடியாது அவன் குத்து மதிப்பா சொன்னான் இந்தியாவில் அவன் இவன் சொல்லவும் தான் தெரிஞ்சது யார் அந்த செஸ் கண்டுபிடிச்சவன் தான் சொன்னான் இந்தியாவோட பரப்பளவை கூட்டி நெல் அந்த கோதுமையோட பரப்பளவை வச்சு அதை 3 inches கூட்டினா எவ்வளோடா வரும்னு கணக்கு போட்டு பார்த்தான் இந்தியாவோட பரப்பளவை 3 inches பெருக்குனா எவ்வளவு வருமோ அத்தனை மூட்டை கோதுமை வேணுண்டா அப்படின்னு சொல்லிட்டான் சரி அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லட்டுங்களா இந்த செஸ்ல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர வரேன்னு கத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம சபையில 150 பேர் திருவிருந்து எடுக்கிறீங்க 100 பேர்னு வச்சுக்கலாம் ஒரு வார்த்தைக்கு எவ்வளவுங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா கொஞ்சம் 3rd class வரைக்கும் படிச்சவங்க பேனா பேப்பர் எழுதவங்கலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா போதும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க யார் ஹெல்ப் பண்றீங்க 3rd class படிச்சவங்க இதே பிரியாக்கு இவ்வளவு மண்டை கொழுப்பு பாத்தீங்களா நீங்க ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்க இப்படிதானே அதெல்லாம் அம்மா ஊழியம் செய்து புல்ல அத்துளியம் பண்ணுது இதே பிரியா தான் பதில் சொல்லணும் இன்னைக்கு இந்த செஸ் விளையாட்டினுடைய அர்த்தம் சொல்றேன் இன்றைக்கு
நூறு ஆத்மாக்கள் இருக்கிறது. அவன் என்ன கேட்டான், ஒரு கட்டத்துல இருக்கிற கோதுமையை விட அடுத்த கட்டத்துல வரும்போது ரெண்டு மடங்கு கோதுமையே கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு வருஷத்துல ஒரே ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் நடத்த முடியுமா முடியாதா? இவ்வளவு வீரா பேசுறம் இல்ல, ஒரு எல்ஐசியில வேலை செய்யறவங்க ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 12 பாலிசியா என்ன செஞ்சாவன, 10 அல்லது 12 கொடுத்தாகணும். மாமனையோ மச்சானையோ காலில் உழுந்து கெஞ்சிரானா சொறியிறானா, சிஸ்டர் 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 உங்க பிள்ளைக்கு போடுங்க பிள்ளைக்கு போடுங்க உங்க பிள்ளைக்கு போடுங்க கேட்குறாங்களா? கேட்குறாங்க. நீ ஆண்டவருக்காக ஓராண்டு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரே ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள் உன்னால் நடத்த முடியுமா முடியாதா? இது ஒரு பெரிய வேலையா? இல்லை. சரி, இப்ப இந்த ஆண்டினுடைய முதலாம் ஆண்டின் கடைசியில ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணினால் இந்த ஆண்டினுடைய முடிவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 100 × 2 உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற நீ, 100 × 2 200 ஆத்மாக்கள். இது முதலாம் ஆண்டு ஒன்னு போட்டுக்கோ, ஒன்னாவது ஆண்டு முடிவுல 200 பேர் போட்டுக்கோ. இப்ப இரண்டாம் ஆண்டின் முடிவுல எவ்வளவு பேர் சொல்லுங்க? செல்போன் வச்சு அப்படி தட்டி வந்தா கூட பரவாயில்ல, பெருக்கல் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா இருக்குங்களா, அதை நீங்க ரெண்டால பெருக்கிக்கிட்டே வந்தா போதும், ஒன்றும் பெரிய பிரமாதம் ஒண்ணும் இல்லை. இதை கொடுங்க, இந்த அம்மாவோட கவிதா கொடுங்க, 100 × 2 போடுங்க, 100 × 2 சீக்கிரம் பெருக்கல் 2 சீக்கிரம் எவ்வளோ வந்துச்சு? 200 பெருக்கல் 2 போடுங்க, பெருக்கல் 2 எவ்வளவு சொல்லுங்க? எத்தனாவது வருஷத்தில்? 2 நான் வேணா விரல் விட்டுக்கிறேன். 3வது வருஷத்துக்கு முடிவில் மண்டையை உடைச்சிருவேன், நீங்கள் எல்லாம் கணக்கு படுத்துங்க, வாய் முடி போத்திட்டு இருங்க. 800 சவுண்டாக சொல்லுங்க, அந்த மைக் கையில் கொடுங்க, நீ நீ சொல்லுங்க, நீ அது அவங்க அங்கே அவங்க தட்டட்டு நீ சொல்லு, அவங்க தட்டுறதுனால நீ சொல்லு. 3வது ஆண்டு எவ்வளவு வந்துருச்சு? 4வது ஆண்டு கடைசியில 1000. இப்ப தட்டாம சொல்லலாம், போக போக தட்டாம சொல்ல முடியாது, நாலு தட்ட சொல்றேன் ரைட்டுங்களா. 5வது ஆண்டு கடைசியில 3000. 6வது ஆண்டு கடைசியில 6400. 7வது ஆண்டு கடைசியில 12800. வெரி குட். 8வது ஆண்டினுடைய கடைசியில 25600. 25600 25 ரவுண்ட் பண்ணிக்கோங்க நம்ம வசதிக்காக, 25000 ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரைட்டா. 9வது ஆண்டு கடைசியில 10வது ஆண்டு கடைசியில 100000ங்க, ரவுண்ட் பண்ணி சொல்லுங்க, ரவுண்ட் பண்ணிடுவோம், 100000 என்னங்க. 11வது வருஷத்துக்கு கடைசியில 12வது வருஷத்துக்கு கடைசியில 400000 8 16 லட்சம். இப்ப நான் என்ன கேக்குறேன், துறையூரனுடைய ஜனத்தொகை 16 லட்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா, அவ்வளவுதான் வர முடியாது. 16 லட்சம் பேர் இருப்பாங்களா துறையூர்ல மட்டும்? சரி சரி, அப்படின்னா 32 லட்சம் வச்சுக்கோ. அடுத்த வருஷம் துறையூர்னா நீங்க ஃபுல்லா சேர்க்க வேணாம், நீங்க சிக்கத்தும்பல வந்த சேர்த்து ஆளுக்காவே சேருங்க, 32 லட்சம் இன்னொன்னு சேர்த்துக்கோங்க, 64 லட்சம் வச்சுக்கோங்க. அப்ப 16 வருஷத்துல 64 லட்சம் பேர். இப்ப நான் சொல்ல வர விஷயத்தை கவனிக்கிறீங்களா? இப்ப நான் துறையூரை பத்தி பேசுறேன், சரி பரவாயில்ல. அப்ப 15-16 வருஷத்துக்குள்ள துறையூர் இருக்க துறையூர் முழுக்க என்ன செஞ்சிடும், ரச்சிக்கப்பட்டுரும். அப்படின்னா நீங்க நான் அப்படி நான் அப்படி பேசிருக்கவே வேண்டாம், இருந்தாலும் பரவாயில்ல, துறையூர் வச்சு பேசணும். அப்ப சிக்கித்தம் போற மனசு வச்சு பேசட்டுமா? சிக்கித்தம்பூர்ல 10 விசுவாசிங்க இருக்கிறீங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப அடுத்த வருஷத்துல 20 ஆச்சு, 40 ஆச்சு, 80 ஆச்சு,
ஒரு வருஷத்துக்கு ஒரு விசுவாசி ஒரு ஒரு ஒருத்தனை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன்னு சபதம் எடுத்துக்கொள்வானே ஆனால் 15 ஆண்டுல முழு உலகமுமே இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமாய் மாறிவிடும். அவ்வளவுதான் விஷயம். நம்ம சபையை மத்தியான பேசினேன், இப்படி எத்தனை எத்தனை கிறிஸ்தவம் இருக்கிறான், எத்தனை கிறிஸ்தவம் இருக்கிறான். அப்ப நம்ம எங்க தப்பு பண்றோம்? சுவிசேஷ ஊழியத்தை நாம் அறிவி செய்வது கிடையாது. ஏதோ நாம் போனா நான் கோயிலுக்கு ரட்சிக்கப்பட்டனா எனக்கு சுகமாச்சா அவ்வளவுதான் விடு அப்படின்ட்டு போறதுனால, ரட்சிப்பினுடைய அருமை தெரியாததுனால இந்த ரட்சிப்பின் ஊழியம் நடைபெறாமல் இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விசுவாசி ஒரு ஆத்மாவை கத்தருக்குள்ள கொண்டாந்துட்டாவே ஆண்டருடைய வருகை 20 ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்டருடைய வருகை இந்த பூமியிலே வந்துவிடும். நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம எல்லாம் உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு சோம்பேறிகளாக வாழ முடியுமோ, எவ்வளவு நன்றி கட்டவர்களாக வாழ முடியுமோ, அவ்வளவு நன்றி கட்டவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து எல்லாரும் சபையிலையும் சொல்லக்கூடிய வசனம், நம்ம சபையில இதை சொல்றது இல்லை. அது என்ன டைலாக்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இதை வந்து ஒரு மந்திரமா யூஸ் பண்றாங்க. இதை கண்டனே பேயோனோ ஒரே ஓட்டம் பிடிச்சி 45 கிலோமீட்டர்ல ஓடி போய் நிக்கிறது போல நீங்க நினைச்சுக்கிறீங்க. பாவம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்றது ஒரு மந்திர வார்த்தை அல்ல. அத பிசாசும் கூட தான் சொல்லுவான், அவனுக்கு என்ன பயமா? இயேசுவின் ரத்தம்னா நெருப்புனா நாக்க சுட போதா? இல்ல, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நீங்கெல்லாம் சபைக்கு வரும்பொழுது என்னையை நாங்க ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி பூசுங்கம்மா அப்படின்னு நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். எதுக்காக அதை சொல்லித்தரோம் என்று சொன்னால், உன்னுடைய சுகத்துக்காக உன்னுடைய ரட்சிப்புக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், நீ நல்லா இருக்கிறதுக்காக இயேசு ரத்தம் சிந்தினாங்க, அதனால இந்த அந்த அந்த ரத்தம் ஜெயமடையணும் அப்படின்னா நீ நல்லா இருந்தாதான் அந்த ரத்தம் அந்த ரத்தம் சிந்தின நோக்கம் ஜெயமடையும். அதாவது நீ ரட்சிக்கப்படணும், நீ நல்லா இருக்கணும். ஒரு மனிதன் என்றைக்கு நன்றாக இருக்கிறானோ, என்றைக்கு அவன் ரட்சிக்கப்படுகிறானோ, அன்றைக்கு தான் இயேசுனுடைய ரத்தம் என்ன ஆகுது? நீ 24 வருஷம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி ஒரு ஆத்மாவை கூட கத்தருக்குள்ள கொண்டு வரலன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்றால் அர்த்தம் தெரியாமல் மந்திரத்தை போல உளறி கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டு மக்கள். ஆந்திரா தான் போனீங்க, கேரளா தான் போனீங்கன்னா அது அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? இயேசுவின் ரத்தம். பேய் ஓட்டுறது கூட அதான் சொல்றாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பேய் ஓடுறதுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு, அதனால அந்த ரத்தம் சிந்தப்பட்ட நோக்கம் நிறைவேறணும்னா அந்த பேய் போட்டுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் இயேசுவின் ரத்தம். அப்ப இயேசுவின் ரத்தம் ஜெயமடைய வேண்டும் என்று நம்ம வாயில சொல்லுவதை விட, நீங்கள் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது இயேசுனுடைய ரத்தம் நீங்கள் ஜெயமடைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தருகிறீர்கள். இதுதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னதனுடைய ஒரு பொருள். அடுத்து மத்தேயு 4:19 சீசர்ல பார்த்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், என் பின்னாடி வாங்க, உங்களை நான் மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க, அப்ப ஆண்டவர் மாத்தி சொன்னாரு, உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன், மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். ஐ வில் மேக் யூ த ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். ஃபிஷர்ஸ் ஆஃப் ஃபிஷர்ஸ் இல்ல, ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொன்னால் மனிதர்களை பிடிக்கிற மீனவர்களாய் உங்களை மாற்றுவேன், மனிதர்களை பிடிக்கிறவளாய் உங்களை மாற்றுவேன். சரி, இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், உனக்கு நான் மீனை தரேன்னு சொல்லாம மீனை பிடிக்க கத்துத்தரேன்னு சொல்ற ஆண்டவர்கிட்ட போய் ஆத்துமாக்களை கேட்காதீங்க ஊழியக்காரர்களே. நான் உங்களுக்கும் சொல்றேன், ஆத்துமாக்களை கேட்காதீங்க, அந்த ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். ஒரு ஆத்மாவை கத்தருக்குள்ள கொண்டு வரத்திற்கான ஞானத்தை எனக்கு தாங்க, அதுதான் கத்தர் கேட்கிறார். உட்கார்ந்துட்டு சபையில உட்கார்ந்துட்டு உங்களை நான் என் தொட்டியில உங்களை மீனாக்குவேன் கத்தர் சொல்லல.
விதையை நீங்கள் விதைப்பது அவ்வளவு உசிதமானதல்ல.
अयोक्य पैनापा उलगत पड़म मारे अयोक्य यारे कैसे नलवर आना इवन कवन इवन वेनाटानूंग எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க உங்க பாஸ்க்கு எவ்வளவு காசு வருது உங்களுக்கே கேட்டிருப்பாங்களே உங்களுக்கு எவ்வளவு காசு வருது அங்க போனா எவ்வளவு காசு வருது 21 ஆம் நூற்றாண்டிலே ஆனா உண்மையில என்ன நடக்குது பாவம் நீங்க தான் வைத்த கட்டி வாய கட்டி வாங்குற 1000 ரூபாய் 100 ரூபாய் எங்கட குடுத்து போறீங்க அது இல்லாம காணிக்க வேற இருக்கீங்களா எத்தி வேத செந்தது நீங்க கொடுக்கிறது நீங்க வாங்குற பேர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு என்ன தராங்க போயிட்டு இருக்கீங்க வார வாரம் रोमन कैथलिक चर्च ஸ்கூல் நடத்துறாங்க இங்க ஸ்கூலுக்கு பாத்தீங்களா சிஎஸ்ஐ வெஸ்டிஸ் கொடுக்கா அவங்க அந்த மாதிரி ஸ்கூலுக்கு என்ன செய்றாங்க அவங்க ஃபண்ட் அனுப்புறாங்க அநாதாசிரமோ இதெல்லாம் அவங்க எல்லாம் ஃபண்ட் அனுப்புவாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபண்ட் வரும் அவங்க அத மனசுல வெச்சிக்கிட்டு நம்மள பாக்குறாங்க நமக்கு ஏதாவது ஃபண்ட் வரும்னு நமக்கு எங்க வெள்ளக்கார என்ன முட்டா பையலாம் ஒரு 10 கிழவிய நிக்க வச்சு போட்டோ கொடுத்தேனே வந்து மாசம் மாசம் 10000 ரூபாய் அவுக்கிறதுக்கு அவனே முட்டாள நான் கேக்குறேன் உனக்கு இருக்கிற மூல அவனுக்கு இல்ல நான் கேக்குறேன் அந்த தொழிலுக்கு நாங்கள் வரவில்லை அவங்க அப்படி பாக்குறாங்க சரிங்க நம்ம கருத்துக்கு வருவோம் அதனால அந்த ஆதாயத்தினால எதுக்கு சொல்லுவேன் நம்மளை குறித்து தவறான எண்ணங்கள் அவருடைய எண்ணத்துல இருக்குது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படினு சொன்னா இந்த தவறான எண்ணங்களை விட்டு நம்ம அவங்களை என்ன செய்யணும் முதல்ல வெளியே கொண்டு வரணும் ஒண்ணே ஒன்னு வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:40 ஆதாயம் பண்ண வேண்டும் என்றால் அவன் முதலாவது உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அவன் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் அவன் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நீ என்ன செய்யணும் நீ பொட்டு வைக்காம பூ வைக்காம நீ தாலி கட்டாம நீ அவன் கோயிலுக்கு போகாம நீ அவனோட சேராம நீ அவன ஒரு ஓரமா பார்த்து அவனை அழுக்கிக்கிட்டு நீ கிழிக்கிக்கிட்டு நீ வெள்ளட்டை சொப்போட்டுட்டு நீ தாலி கட்டாம நீ விதவை போல கேவலமா நடந்து கொண்டு அவனை கிறிஸ்துவுக்குள்ள வானா எப்படி வருவான் வரமாட்டான் உன் நடத்தையே கேடு கட்டு இருக்குது முஸ்லிம்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பான் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்குது அந்த HM வீட்டுக்கு பக்கத்தில் யார்த்தம்மா அப்ளை பண்ணேன்னு கேட்க உங்கள் வீட்டுக்கு 3வது வீட்டில் இருக்கிற அந்த பையன்தான் எனக்கு வந்து பான் கார்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னான் அந்த குடும்பமே உருப்படாத குடும்பம் அவகிட்ட போய் கொண்டு கொடுத்தா நீ உருப்பிடுவியானியே அதான் கவனிக்கிறீங்களா அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் நான் பேசிக்கிட்டு இருக்க குடும்பம் பேசுகிற HM ரட்சிக்கப்படாத அம்மா அந்த அம்மா என்ன சொல்றாங்க ஒரு பான் கார்டுக்கு ஏன் அங்கே கொண்டு போய் கொடுத்த அவங்களே உருப்படாதவங்கன்னு தெரியாதா உருப்படாதவங்களை கொண்டு போய் ஏன் கொடுத்த
இந்த வார்த்தை ஏன் அவங்க வாயில இருந்து வருது? உன் தெருவுல உன்னால நல்ல பேர் வாங்க முடியல, நீ ஊழியம் செய்யவே முடியாது, நிச்சயமா முடியாது. உன்னை கத்தர் சேர்த்தாலும் ஊழித்து கலைக்க மாட்டார். அப்படி ஊழித்து கலைச்சானா நீ ஊரை காலி பண்ண ரெடியா இருக்கணும். நீ அந்த ஊர்ல இருக்காத, ஏன்னா உன் பேர் என்ன அடிச்சாங்க, கெட்டு போச்சு, நீ வெளியே வா. கர்த்தருக்காக எதையும் விட்டுக் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முதல் உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்க நடத்தையிலேயோ உங்களுடைய ட்ரெஸ் மேனரிசத்திலேயோ எங்கேயுமே அவர்கள் குறை கண்டு, அதாவது முன்ன போனாலும் உதைப்பாங்க, பின்ன போனாலும் முன்ன போனா முட்டுவாங்க, பின்ன போனா உதைப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, இயேசுவே குறை சொன்னாங்க. அந்த குறை வேற, எவ்வளவுதான் நீ சுத்தமா போத்திட்டு வளர்த்தாலும் உன்னை குறை சொல்றேன். ஒன்னு ரெண்டு பேர் இருப்பான், ஆனா ஊரே குறை சொல்லக்கூடாது. இல்ல ஊரே குறை சொல்ற மாதிரி கூட ஒன்னு ரெண்டு பேர் சொல்லலாம், பிசாசு அவனுக்குள்ள பூந்துட்டு அவளை பத்தி தெரியாது எனக்கு அப்படிமா. அவளை பத்தி நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மை நம்முடைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுகிறதா, நம்முடைய சொந்தம் ஏற்றுக்கொள்ளுகிறதா? என் தகப்பனார் இறந்ததுக்கு ஒரு சிலர் வந்திருப்பீங்க, நடுத்தருல நிக்க வச்சு எனக்கு இடுப்புல துண்டு கட்டி தோல் கழுத்துல பூநூல் மாட்டி விட்டு எனக்கு சவரனை எனது சவரம் செஞ்சு அரை மணி நேரம் முச்சந்தில எனக்கு எனக்கு அந்த சாங்கியம் செய்தார்கள். கையில சட்டியை கொடுத்தாங்க, அந்த கருமாதி அந்த கொல்லி சட்டியை கொடுத்துட்டு நான் தான் செருப்பு காடு இல்லாம நடந்து போனேன் சுடுகாடு வரைக்கும் எங்க அப்பாவுக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒரு பாஸ்டர் இப்படி செய்யலாமா? யாரு கேட்ட கேள்வி? மற்ற பாஸ்டர்ஸ் கேட்ட கேள்வி. எனக்கு அவனை பத்தி கவலை கிடையாது. எனக்கு யார் கவலை என்று சொன்னால், மந்தையில் இருக்கிற 99 ஆடல்ல மந்தையிலுக்கு வராது இருக்கிற அந்த ஒரு ஆடை எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும்? அப்ப அந்த ஆடு என்ன நினைக்கிறது? என் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிற வேலையில எனக்கு என் மதம்தான் முக்கியம், எனக்கு சாங்கிய முக்கியம் இல்லை என்று சொல்லுவோமே. ஆனால் வந்திருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை சாகும் வரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப நான் என்ன செஞ்சேன், என்னென்ன செய்யணுமோ நான் செய்யறேன். ஓம் சுக்ராம் பதனமக, ஓம் சுக்ராம் பதனமக சொல்லு, நீ என்ன சொல்ற சொல்றவா, என்ன சாங்கியம் வா செய்யறவா, சாணி அலை சொல்றியா அல்றேன், சாணியத்துக்கு தலையில வச்சுக்க சொல்றியா வச்சுக்கிறேன். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக நரவளை தின்னா கூட ஒருத்தன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா நான் நரவளை திங்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு தேவை அவனுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இந்த பூமியில வீணாய் போகக்கூடாது. இது ஒண்ணுதான் உங்களுக்கு வைராக்கியமா இருக்கணும், வேற எந்த வைராக்கியமும் வைராக்கியமா இருக்க கூடாது. நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், ஏன் ஜாதி ஆக்கும், இதெல்லாம் பார்த்தா ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாது தாயே. இதெல்லாம் பார்த்தா வெள்ளக்காரன் பார்த்திருந்தானா நீ ரசிக்கப்பட்டிருப்பியா? சேத்துலையும் சகதலையும் கடந்த நம்மளை கொண்டு வந்து ஊட்டி சோறாக்கி ஊரா ஆளாக்கி நமக்கு வளர்த்து கொடுத்தானவன், ஆண்டரை பத்தி சொல்லி கொடுத்தானே, அவன் இறங்க வந்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அவன் கருப்பேன்னு சொல்லி பார்த்திருந்தா இன்னைக்கு நீங்களும் ரட்சிப்பு வந்துருக்க முடியாது சார். இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கறவனா உருப்பட மாட்டான், ரட்சிக்கப்படவனே கிடையாது. ஜாதி மதம் எப்ப பார்க்கலாம்? ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு ஜாதி மதம் தேவைப்பட்டுச்சுன்னா பாரு. உங்களுக்கு புரியலன்னா புரியாமலே இருக்கணும், புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிறிஸ்தவ வேதாகமத்தை எழுதினவர் ஸ்டீகன் பால்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி, அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய பெயரை மாற்றி ஸ்டீகன் பால்க் ஐயர் என்று பெயர் மாத்திக்கிட்டார். என்னன்னு சொன்னா, நான்கு வேதத்தை முதலாவது படித்தார். நல்லா கவனிக்கிறீங்களா, நான்கு வேதத்தை, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தை படித்தார். வெள்ளக்காரன் அவன் மனுஷன், அவன் மூத்திரத்தை குடிச்சு குடிக்கிறது கூட நாங்கள் லாய்க்கல. நாலு வேதத்தை படித்தான், படிச்சுட்டு பூநூல் போட்டுக்கிட்டு நாலு வேதத்தையும் கையில வச்சுக்கிட்டு அந்த வேதத்திலிருந்து பிராமணர்களுக்கு வகுப்படுத்தான். எஸ்சி மக்களை கீழே உட்கார வச்சான், பிராமணர்களை மேல உட்கார வச்சான். ஹலோ, இவனுக்கு தெரியும், சத்தியம் தெரியும், ஆனா ஆடுற மாட்ட ஆடி கறக்கணுங்கிறதுக்காக அந்த பிராமணர்களை கத்தருக்குள்ள கொண்டு வருவதற்காக இந்த நான்கு வேதத்தை விட ஐந்தாவது வேதம் தான் இந்த நான்கு வேதத்தினுடைய மகத்துவமானது என்று சொல்லி அந்த ஐந்தாவது வேதம் தான் கிறிஸ்தவ வேதம் என்று சொல்லி அத்தனை பிராமணர்களின் ரட்சிப்புகள் நடத்தினவர் சீகன் பால் கையர் என்ற ஒரு வெள்ளக்கார மிஷினரி. அவன் ஜாதி ஏன் பார்க்கிற மாதிரி நடிச்சான், அந்த ஜாதிகளை கொண்டு வர வேண்டும் என்ற வைராக்கியத்தினால் அந்த காரியத்தை செஞ்சான. ஒழிய அவனுக்கு ஜாதி வைராக்கியம் வெறியில் அவனுக்குள்ள கிடையாது.
உங்களுடைய எந்த வைராக்கியமும் ஒரு மனுஷனை கடவுளுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அவனுக்காக அவனுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் எதையும் விட்டுக் கொடுக்க ஆயத்தமாக இருங்கள், உங்கள் கற்பை தவிர. அதுக்காக அதையும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கு, நானும் சொல்ல கத்தரும் சொல்லல. அவனை ரட்சிப்பு எங்க, அவன் நெருப்புல கிடக்குறான், அவன் சேத்துல கிடக்குறான், அந்த நீ சேத்துல இறங்காமலே அவனை கொண்டு வரணும்னு ஆசைப்படுற. சரி, முடிஞ்சா தூக்கு, முடியல, நீ ஒரு ஸ்டெப்பு இறங்கினாதான் உன் கையை நீட்ட முடியும். அப்படின்னா நீ இறங்கவும் ரெடியா இருக்கணும். இந்த ஆத்ம பாரம் உங்க இடத்துல வரணும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. கத்தாவே, இந்த ஆத்மாவை என் கையில கொடுத்துட்டே, எனக்கு மாமாவா, எனக்கு அத்தையா, எனக்கு அப்பாவா, எனக்கு அண்ணனா கொடுத்துட்டே, இந்த குடும்பத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பை எனக்கு தந்துட்டீங்களே சாமி, இதை நான் எப்படி கொண்டு வரணும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் செய்கிற முதல் ஊழியம் என்னவென்றால், முதல் ஊழியமும் கடைசி ஊழியமும் கவிதா சிஸ்டர் சொன்னது போல ஜபம். ஜபம் ஒன்றுதான் அவங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும். நம்ம ஞானம் எல்லாம் அவனை வெளியே கொண்டு வர முடியாது. உங்களுடைய ஜபம் மட்டும்தான் அவன் எங்க சிக்கிட்டு இருக்கிறான், அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும், அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் ஏன் ஆண்டருக்குள்ள வரல என்று நீங்கள் முதலாவது ஜபம் பண்ணும் போது கர்த்தர் அதை ஒவ்வொன்றா வெளிப்படுத்துவார். எடுத்தோடனே எடுத்து முடிச்சேன், கழுத்த முடிச்சுன்னு சொல்லிட்டு இயேசுதான் தெய்வம், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவேன் இப்படி சொல்லவே கூடாது. அவன் கும்பரது சாமி இல்லைன்னு கழுத்தறுத்தால் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சினிமா பார்க்கலாமான்னு கேட்பான், நீங்க என்ன சொல்லணும், பார்க்கலான்னு சொல்லணும். புரியுதுங்களா, என்னால அது சிகரெட்டை விட முடியலன்னு சொல்லுவான். பரவாயில்ல தம்பி, அதனால என்னப்பா வாப்பான்னு சொல்லணும். ஏன் தெரியுமா, கடவுளே இல்லாம சிகரெட்டை விடுறதுக்கு அவனால முடிஞ்சா அவனுக்கு எதுக்கு கடவுள், வெளிச்சம் வந்தால் தான் இருட்டு போகும். இந்த தத்துவத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வெளிச்சமாகி இறைவன் வந்தால்தான் பிரச்சனையாக இருள், பாவமாக இருள் அவனை விட்டு. அவன் என்ன கேட்கறான், பே என்ன சொல்றான், நீ அங்க போகாத, அங்க போனா பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றான். நீ என்ன சொல்ற, இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லு, தப்பு கிடையாது. ஏன்னா அந்த வேலையை யார் பார்த்துக்குவா, பரிசுத்தாவியானவர் பார்த்துக்கொள்ளுவார். நம்மளுடைய வேலை அவனை கோயிலுக்கிட்ட ஆண்டவருடைய அன்புக்குள்ள. நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்னு, ஆண்டவர் அன்புள்ளவர், நல்லவர், வல்லவர் இப்படின்னு புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் நீங்க செய்யணும். மிச்ச வேலை யார் பார்த்துக்குவா, அவர் பார்த்துக்குவார். அதை செய்யாதே, இதை செய்யாதேன்னு ஒண்ணு கூட சொல்லாதீங்க. ரெண்டு ஸ்டெப்பு வராம பாத்தீங்களா, வந்த பிறகு இப்ப கயிற்ற கலட்டம்னு சொல்றீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது அவன் கயிறு கட்டுறதுனாலதான் பிரச்சனை. நேத்து போய் உனக்கு கயிறு கட்டிட்டு வரான், நீங்க நல்லா ஜெபம் பண்ணி விட்டீங்க, பாதி வியாதி சரியா போச்சு. ஒரு மாசம் உளுந்து உளுந்து ஜெபம் பண்ணி என்னைய தடவி இருக்கிறீங்க, சரியா போச்சு. அவன் நேத்து போய் எங்க கட்டிவன், எங்க போயிட்டு வந்தான். இப்ப நீங்க சொல்லக்கூடாது, வெயிட் பண்ணுங்க, பொறுமையா தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. இப்ப நான் சொல்றேன், கயிறு கட்டாதன்னு சொல்றது ஈஸியா, கயிறு ஏன் கட்டக்கூடாது அதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கொடுக்கணுமா, சொல்லிதான் கொடுக்கணும். நீ ஒழுங்கா ஊழியை செஞ்சிருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம்னா அவன் கையில இருக்க கயிறு அவனே கலட்டி கீழே போடும். நீ கலட்டுன்னு சொல்லக்கூடாது, அவன் கலட்டி கீழே போற அளவுக்கு உனக்கு பேசுவதற்கு திறமையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அவனை போய் போட்டோவை கட்டு போ, அங்க இருக்கிற இப்ப நான் இங்க கூட நான் செல்ல வைக்கான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு நாலஞ்சு மாரியாத்தா போட்டோம், ஒரு ஒரு வெங்கடாஜலபதி போட்டோம், ஒரு 15 அடிக்கு வச்சு யாராவது வாங்கி கொடுங்க, நான் வச்சிருக்கிறேன் வீட்டில் வச்சிருங்க, தப்பு இல்லை. நோக்கம் முக்கியம், நோக்கம் முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டேன், என் சொந்த ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லவா. நீ ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லா போட்டோயும் குப்பையில போட்டோன்னு அவன் என்ன சொல்றான், எங்க அம்மா போட்டோவை தூக்கி போட்டான்னு ஒத்துக்கொண்டு, ஆனா என் சாமி போட்டோவை தூக்கி போட்ட பாத்தியா அப்படின்னு கோபம் யார் மேல வருது, ஊ மேல வரல, கர்த்தர் மேல வருது. அவன் புள்ள சர்ச்சைக்குன்னு சொன்னா எடு செருப்ப நாய அப்படிங்கிறான். ஏன் இவ்வளவு கோபம் வந்துச்சு, நீ இங்க பேண்டது அங்க நாருது, நீ இங்க பேண்ட் வச்சுட்டு போயிட்டு அங்க நாரிட்டு கிடக்குது இல்ல, ஏன் அந்த வேலை பண்ற, அது கடந்தா கடந்துட்டு போட்டு, போட்டா என்ன செய்யுது உங்களை, அது போட்டால ஒண்ணும் இல்லை, நீ ஏன் பேப்பர்ற, போட்டாவில் ஏதாவது இருக்குன்னு நினைச்சா தப்பு, போட்டாவில் எதுவுமே இல்லைன்னு நினைச்சா சரி, அது மனுஷன் வரைஞ்ச படம், தெய்வத்தை யாராலையும் வரைய முடியாது. தெய்வத்துக்கு உருவம் இல்லை, தெய்வம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, தெய்வத்தை எவனும் கண்டதும் இல்லை காண போறதும் இல்லை, ஆண்டருடைய வரையில தான் பார்க்க போறோம். ஏதோ ஒன்று வச்சுட்டு போறாங்க பாவம், நமக்கு என்ன, நம்மளுடைய வேலை அது தெய்வம் அல்ல என்று நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த போட்டோவில் இருக்கிறது தெய்வம் இல்லை, ஆனா தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு.
அந்த மெய்யான தெய்வத்திடத்தில் வழிநடத்துவது தான் நம்மளுடைய வேலையா ஒழிய அது வேணா இது வேணா இதை செய்யாத அதை செய்யாத இந்த வேலை நம்மளுடையது அல்ல. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாமா புசிக்கூடாதா இதை சொல்லி முடிச்சிடுறேன். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாமா புசிக்கூடாதா அடுத்த ஒரு பெரிய தலைவலியான ஒரு கேள்வி. சரி, புசிக்கலாம் என்பதுதான் வேதம், புசிக்கலாம் என்பதுதான், புசிக்கலாம் என்பதுதான் அறிவு. ஏனென்றால் இதுவே ஒண்ணுமில்ல, இதுக்கு முன்னாடி நீ வெட்டின கெடா எப்படி ஒன்னாவோ இது ஒண்ணு ஆகாதே, இதுவே ஒன்றுமல்ல என்று சொல்லும் போது அதற்காக இந்த ஆடு யாருது ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் யார் படைச்சா? பேயா. ஏன் ஆட்டை எடுத்து அந்த இடம் யாருது? அந்த கத்தி வெட்டினியப்ப அந்த கத்தி யாருது? எல்லாம் என்னது என்னது எடுத்து நீ இப்படி வெட்டினதுனால இது எப்படி அவனுக்கு சொந்தமாகும்? இதுவே ஒண்ணு இல்லையே, இதுவே ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சாதான் இது ஒண்ணு இல்லைன்னு தெரியும். விக்கிரகம் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சாதான் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒண்ணு இல்லைன்னு தெரியணும். உங்களை மாரியாத்தா கோயிலுக்கு இப்ப கூப்பிட்டாங்கன்னா நீங்க சிரிச்சுக்கிட்டே போகணும். ஏன்? அதுல ஒன்றும் இல்லை என்ற அறிவு பெற்றவர்கள் போக வேண்டும். அதுல ஒண்ணு இல்லை, அவன் கூப்பிடுறான் போ, அவன் ஏன் உன் கோயிலுக்கு வரல, நீ அவன் கோயிலுக்கு போல உன் கோயிலுக்கு வரல, தானிக்கு தீனி சரிங்கா பைந்தி. அவன் ஒரு தடவை கோயிலுக்கு கூப்பிடும் போது நீ நாலு தடவை கோயிலுக்கு போயிட்டே அண்ணே இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு முக்கியமான கூட்டணி வானே அப்படின்னா அவன் வருவானா வரமாட்டானா? பத்தியா இங்கதான் இருக்கு விஷயமே. நீ என்ன செஞ்ச? பத்து தடவை அவன் காலில் உண்டு கெஞ்சி நான் கெடா வெட்டுக்கு வான்னு கேட்டான், போனியா? போகல. நான் கோயிலில் போய் கடா வெட்டில் போயிட்டு நல்லா கடா வெட்ட சாப்பிட்டு நிம்மதியாக வந்திருக்கிறேன். எப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்குள்ள. ஏன் அவங்க கூப்பிடுறாங்க, மரியாதை கொடுத்து கூப்பிடுறாங்க. அவங்கள நான் கூப்பிட்டுருக்குறேன், அடுத்த மீட்டிங்க்கு கூப்பிட போகிறேன். அப்போ அவங்க என்னை கூப்பிடுறாங்க, பிசாசு முந்திக்கிறான், சரி நான் போகிறேன். இப்போ நான் போகலன்னா நான் கூப்பிட்டு அவன் வருவானா? நான் 100,000 தடவை அவன் கோயிலுக்கு போனாலும் அந்த சாமி என்னை ஒன்றும் பண்ணாது. ஆண்டாலும் என் சபைக்கு வந்தானா என் ஜாமி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க, புரியுதுங்களா? அப்ப உங்க புருஷங்கார ஏன் கோச்சுக்கிட்டான்? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நீ எத்தனை நாளா குளிச்சுட்டு ஒழுங்கா நீ விரதம் இருந்த, இங்க கோயிலுக்கு வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்ட? நீ விரதமாவது கரதமாவது அப்படின்னு நீ என்ன செய்யணும்? அந்த விரதத்தை அப்படியே சூட்டோட சூட்டா பிக்கப் பண்ணி சோத்திரம் சோத்திரே கொண்டு போயிருக்கணும். கொண்டு போயிருந்தா நேரம் புருஷன் எங்க வந்துருப்பான்? இங்க வந்து உக்காந்துட்டு இருப்பான். அப்போ புருஷன் சாரகல்ல உட்காந்துட்டு இருக்கிறான். ஏமா அவங்களுடைய மனது புண்படுகிறது போலவோ, நோவது போலவோ, கஷ்டப்படுத்துவது போலவோ நீங்கள் ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். அவருடைய தெய்வத்தை வாயை திறந்து ஒரு குற்றமும் நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிக் கொடுங்க, தெரியலன்னா அப்படியே விட்டுருங்க. படம் ஒரு விஷயம் அல்ல, கயிறு ஒரு விஷயம் அல்ல. நீங்க நல்லா ஊழியம் செஞ்சீங்களா இல்லையாங்கிறதுக்கு அதான் அடையாளம். அப்ப விக்கிரகத்துக்கு படைக்கப்படுறதை புசிக்கலாமா என்றால் புசிக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ புசிக்காமல் இருப்பது நல்லது. என்னப்பா அது இப்படி ஒரு குண்டு போடுறீங்க, எப்படிங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாருக்கும் ஷூட் ஆகாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு அறகுறையா ரட்சிக்கப்பட்டவன் வரான். அந்த அறகுறையா ரட்சிப்புக்குள்ள வரவனுக்கு இது என்னன்னு தெரியுமா? அதுல ஏதோ ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறானா? நினைக்கிறான். அவனுக்கு முன்னாடி நீ இதை சாப்பிட்டா கத்திர சொல்றாரு, நீ ஒன்னு இல்லைன்ட்டு சாப்பிடுற. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான்? அதுல ஒன்னு இருக்குன்னு நினைச்சுக்கிறான். அதனால நீ சாப்பிடுறது அது அவனுக்கு அங்கே பக்தி விருத்தியை உண்டாக்கிவிடும். ஆகவே அறகுற விசுவாசிக்கு முன்னாடி சாப்பிடாதேன்னு சொன்னார். எந்த விசுவாசிக்கு முன்னாடி? அப்படி சாப்பிடும் போது ஒருத்த வந்து, ஐயா இது விக்கிரகத்துக்கு படைக்கப்படுதுன்னு லூசாண்டி சொல்லுவோம் பத்தியா, அந்த லூசாண்டிக்காக அப்படியா எனக்கானப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு வந்துருன்னு சொல்றாரு ஆண்டவர். இல்லாவிட்டால் நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இந்த அறிவு வந்த பிறகுதான் சாப்பிடணும். அதுல ஒண்ணு நினைச்சிட்டு சாப்பிட்டா போன வியாதி திரும்பி வந்துடும். இது ஒண்ணு நினைச்சிட்டு சாப்பிடக்கூடாது. விஷயம் இதுல இல்ல, இதை நீ என்ன நினைக்கிற
இதுல ஒன்னு நினைச்சா இதுவும் ஒண்ணுதான். இது ஒண்ணு இல்லனா இப்ப யார் சாப்பிடலாம்? இது ஒண்ணு இல்லன்னு நினைக்கிறவங்க இத சாப்பிடலாம். இதுவே ஒண்ணு இல்லன்னு தெரியாதவே இத சாப்பிடாத. அது தெரியற வரைக்கும் சாப்பிடாத, அப்புறம் சாப்பிடலாம். பொறுமையா, இது ஒண்ணு இல்ல, அவர்தான் தெய்வம், கல்லுக்குள்ள தெய்வம் கிடையாது, கல்லுக்கு வெளியே தான் தெய்வம் இருக்குன்னு ஒரு நாள் அறிவு சொல்லு உனக்குள்ள. அந்த அறிவு வந்தவர்கள் நீங்க என்ன வேணா செய்யலாம். அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த கோயிலுக்கு போறது, இந்த பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, தாலி கட்டுறது, இதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் கோச்சிக்கிற அளவுக்கு நீங்க நடக்கவே கூடாது. அவர் என்னென்ன சொல்றாரோ செஞ்சுட்டு போங்க. அங்க பிரதேசம் பண்ணுன்னு அவர் வேண்டிக்கிட்டாரு, பண்ணிட்டு போ. போகும்போது போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்ன ஆகல, நீ வேவல, நீ வேவாத கோசு, நீ என்ன வெந்த கோசு கொடுத்துல போறிய ஒளிய, நீ ஒரிஜினலா வேவாத கோசு. உண்மையிலேயே நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உன் வீட்டு வாசல்ல ஒரு பய கோடங்கி சொல்ல முடியாது. ஒரு பய கோடங்கி நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொம்பளைக்கு சாமி இறங்க கூடாது. நீ போயிட்டா அங்க என்ன வரக்கூடாது. அவன் சொல்லுவான், இந்த அம்மா முதல்ல வெளியே போக சொல்லு அப்படிமா, அந்த அம்மா முதல்ல வெளியே போக சொல்லுமா. ஏன்னா அந்த ஐயா உள்ள வர முடியாது. நீ இருக்கும்போது அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கத்துற உன் கையில தந்திருக்கிறாரு. நீ போய் அவனுக்கு கும்பல பெற செய்யக்கூடாது. டுன் 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 டுன்னு அடிச்ச உடனே நீ ஆடி சொல்லக்கூடாது. ஏ பேய்களா, ரட்சிக்கப்படுங்க, ரட்சிக்கப்பட்டாதான் நடக்காது. அதுக்காவது கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாக்கலாம். வராதுன்னு சொல்லணும் பாத்தீங்களா, அப்படி வராது. எனக்கு எதுக்கு வருது, வரதும் வராது, வரவனுக்கும் வராது. புரியுதுங்களா, வரவனுக்கும் வராது. நீ உட்காந்துட்டா அவன் சாமி இறங்காதவன் மேல, அவன் என்ன உடுக்கடிச்சா என்ன செய்யக்கூடாது. ஏன்னா ஐயா உட்காந்துருக்க அமைதியா உட்காந்து நீங்க பாட்டு செல்போன் ஓட்டிட்டு கூட அங்க வராது. அவன் சொல்லுவான் பாரு கடைசியா, இங்க யாரோ ஒரு அம்மா வந்திருக்கீங்க முதல்ல வெளியே தள்ளி விடும் அப்படின்னு. நம்ம வெளியே போனாதான் அவரு இல்ல இன்னும் ஆக முடியும். நீங்க பயப்படுறீங்க, அதனால ஒண்ணும் பயப்பட வேணாம், சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. நம்முடைய நோக்கம் எப்படியாயும் அந்த ஆத்மாவே கத்தருக்குள்ள எக்காரணம் கொண்டு உங்க வீட்டுல இருக்க போட்டாவை கழட்டுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உன் மாமன் ரட்சிக்க பண்ணுவோம், முதல்ல உன் புருஷன் ரட்சிக்க பண்ணு. சரி புருஷன் ரட்சிக்கப்படாச்சு போட்டோவை தூக்கி போடலாமா? வேண்டாம். இன்னும் என் மாமன் ரட்சிக்கப்படல, மாமன் ரட்சிக்கப்படாச்சு போட்டோவை தூக்கலாமா? இல்ல, என் ஊரே ரட்சிக்கப்படல. இயேசுவை ஏற்றுக்கொள்ள, நான் முடிக்க போறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள எதுவும் தடையில்லை. இதுக்கு நீங்கள் நானும் சாட்சியா இருக்கு. ஜடவத்தை வளர்த்திருக்கான் அத்த சோடு, அவன் கோயிலுக்கு வரலாமா? ஓ ஜோரம் வரலாமே. காபி ட்ரெஸ் போட்டு வரான், வரலாமா? ஓ ஜோரம் வரலாமே. தப்பில்லையே, காபி ட்ரெஸ் கடவுளுக்கு தடையில்லை, ஜடா முடி கடவுளுக்கு தடையில்லை. சாராயம் குடிச்சிட்டு இருக்கான் அத்தன், வரலாமா? வாப்பா நீதாப்பா தேவை, ஒரு யாத்தியஸ்து இருந்தாயா வைத்தியம் தேவை, வாப்பா நீதாப்பா கட்டாயம் வரணும். கொண்டாச்சி அடிச்சுட்டு கும்பு கும்புன்னு வேணுமா ஆண்டவருக்கு? ஆமா வேணும், அடிச்சுட்டே வா, மைத்து புடிச்சு இழுத்துட்டே வா. இங்க வந்தோடனே ஆண்டவர் போனே அந்த ஆள் வெளியே போயிடும். வெளிச்சம் வந்தோடனே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடிவிடும். நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா நம்முடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம சொந்த பந்தம் ஏன் ரட்சிக்கப்படல? அவன் குலதெய்வத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறான், அவன் நம்பிக்கை எப்படி வேறு இருக்கணும்? ஒண்ணுமே தெரியலையா? ஜபத்துல உட்காந்து அவனுடைய நம்பிக்கை வேறறுக்கப்படுவதாக சொல்லுங்க, அவனுடைய நம்பிக்கை வேறறுக்கப்படுவதாக. இதே ஜபம் பண்ணுங்க, அவன் நம்பிக்கை என்ன செஞ்சிடும், வேறந்து போயிட்டும், போட்டு விடுங்க. ஆண்டவர் மேல உள்ள தப்பான எண்ணங்கள் நாசமாய் போவதாக, போகட்டும். கிறிஸ்தவ மேல உள்ள தவறான எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போவதாக, போகட்டும். ரைட்டுங்களா? இப்படி ஜாதகத்தின் மேலுக்கு நம்பிக்கை அருந்து போவதாக சொல்லுங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குற புத்தி நாசமா போவதான்னு சொல்லுங்க. என்னென்ன தெரியுமோ சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபத்துல வைங்க. அந்த ஆவி பலவீனம் அடைவதை நீங்கள் காண்பீர்கள். அவன் வாயாலேயே சொல்லுவான், சி இதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்ல வச்சிருவான். அங்கதான் உங்க வெற்றி இருக்கிறது. நீங்க கட்டி சாதிக்க வேண்டாம், ஜெபத்திலே சகலவற்றையும் சாதிக்க முடியும். கண்களை மூடுங்க.
ஜபத்தில் சகலவற்றையும் சாதிக்க முடியும். உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் தேவன் தந்திருக்கிறார். கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாதிகளை சுகமாக்குவது சுகமாக்கும் வரம் என்பது வேறு கவிதா சிஸ்டர். பிசாசுகளை துரத்தக்கூடிய வரம் என்பது வேற, பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் என்பது வேற. அதிகாரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை எக்காலத்திலே நீங்கள் கீழே வைக்கக்கூடாது. ஒரு வியாதி வந்தால் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மகனை விட்டு வெளியேறிப்போ என்று சொல்வதற்கு உன் வாய் திறந்திருக்க வேண்டும். அவன் உன்னை மடக்கிற கூடாது. ஆயிரம் தடவை ஜெபம் பண்ணி ஆயிரம் தடவை அவன் வியாதி பெருசானாலும் ஆயிரத்தி ஒன்னாம் தடவை உன் குரலை உயர்த்தி நீ ஜெபித்தே ஆக வேண்டும். அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் மீது உனக்கு அதிகாரத்தை கட்ட தந்திருக்கிறார். வரம் இரண்டாவது சார், அதிகாரம் முதலாவது. இந்த அதிகாரத்தை கீழே வச்சிடாத. வரத்தை காமிச்சிட்டு அதிகாரத்தை கீழே வைக்காத. உனக்கு அதிகாரம் இருக்கிறது, நீ போனா போறு. அவன் யாரு போகலன்னு சொல்லுங்க. நீங்க சோர்ந்து போகவே கூடாது. அநீதியை கண்டால் உங்கள் நெஞ்சு கொப்பளிக்க வேண்டும். வியாதியை கண்டால் உங்கள் இருதயம் குமர வேண்டும். பிசாசு ரஞ்சித் இந்த குடும்பத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறானே. இடம் கிடைத்தால் உள்ள போய் விளையாடணும். நான் ஜெபம் பண்ணுமா சிஸ்டர்? ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே நான் கேட்கும் போது அவங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லணும் கட்டாவே. அந்த குடும்பத்தை பிசாசு வஞ்சிச்சிட்டு இருக்கிறாங்க கட்டாவே. இந்த வியாதினால வஞ்சிச்சிட்டு இருக்கிறாங்க கட்டாவே. எனக்கு ஒரு தருணம் கொடுங்க, எனக்கு ஒரு தருணம் கொடுங்க, எனக்கு ஒரு தருணம் கொடுங்கன்னு கேளுங்க. வருவாங்க ஒரு நாள் வீட்டை தேடு. சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காது, என்னங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமாங்க, இந்த என்ன பூசினா சரியா போயிடும், எங்க வீட்டுக்காரருக்கு சரியா போயிடுமா? கட்டாயம் சரியா போயிடும். வந்து ஜெபம் பண்ணுமா? வாங்கம்மாங்க. உடாத குடி, இயேசுவின் நாமத்தால் அதிகாரம் எடுக்கிறேன். ஒரு போலீஸ் அதிகாரியை போல புறப்பட்டு போ. கர்த்தர் உன்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். உன் படிப்பு முக்கியம் அல்ல. உன் மீது தேவனுடைய ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. அந்த ரத்தம் பேசும். அந்த வார்த்தை பேசட்டும். வாயை திறந்து பேசுங்க. எப்பேற்பட்ட பிசாசம் சகல பிசாசுகளை கொடுத்தவும் பிசாசுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். இதோ நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். ஒன்றும் ஒரு விதத்திலும் ஒரு போதும் உங்களை சேதப்படுத்த முடியாது. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுகம் கொடுத்து யாவியர்களை சுகப்படுத்தி குஷ்டரோகிகளை சுகமாக்கி மரித்தோரை எழுப்பி என் சுவிசேஷத்தை நிலைநாட்டுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். நீங்க கையை நீட்டும் போது கர்த்தருடைய கை நீளுகிறது. நீங்கள் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது. நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் செயல்படுகிறார். உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறான். வாங்க சிஸ்டர் என்று சொன்னது உங்களால் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அந்தகாரங்கள் வெளியேறட்டும், அந்தகாரங்கள் வெளியேறட்டும். ஒரு ஜெயம் உண்டாகட்டும். தேசம் தேவனுக்குரியதாய் மாறட்டும். என் சொந்தம் தேவனுக்குரியது. என் சொந்தம் இயேசுக்குரியவர்கள். என் குடும்பம் இயேசுக்குரியது. என் கிராமம் இயேசுக்குரியது. என் பட்டணம் இயேசுக்குரியது. ஒரு குழம்பும் பின்வைத்து போக நான் விடமாட்டேன். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களுக்குள்ள வரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். வரங்களை கர்த்தர் கொடுப்பார். நீ வருங்கையோட போன மீன் பிடிக்க முடியாது. இந்த வலையை கொண்டு போ, இந்த மீன் இந்த படகை கொண்டு போ, இந்த தூண்டிலை கொண்டு போ. புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களுடைய கூட இருக்கிறார். உங்கள் வார்த்தைகளை கனம் பண்ணுவார். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஜெயம் உண்டாகும். ஜெயக்கோடி நாட்டுவீர்கள், ஜெயக்கோடி நாட்டுவீர்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை யாரும் எதிர்த்து பேச முடியாது. தேவ ஞானம் உங்களுக்குள்ள இருக்கிறது. தேசத்தை சுதந்திரியுங்கள். கானான் தேசத்தை சுதந்திரிக்க இஸ்ரவேல் ஜனத்தை சொன்னது போல தேசத்தை சுதந்திரிக்கும்படி தேவன் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார். சொந்தங்களை சுதந்திரியுங்கள், பந்தங்களை சுதந்திரியுங்கள். ஒரு ஆத்மாவை விட்டுறாதீங்க. அவன் எத்தனை வருஷத்து முடிவராத்தாலும் பயப்படாதே. எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் ஒரு தீக்குச்சிக்கு முன்னாடி அந்த இருட்டு பதில் சொல்லி ஆகணும். எத்தனை ஆண்டுகள் உட்கார்ந்திருந்தாலும் பயப்படாத. தேவனை மகிமைப்படுத்துங்க. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
போனா ஜெயிச்சிட்டு வரணும். அந்த பிசாசு அப்படிதான் தலை குனிகிற மாதிரி செய்வான். அவன் அவனால் நாம் நான் அல்ல, அவன் சங்கதியே தலை குனிய வேண்டும். முழங்கால் யாவும் முடங்கும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், முழங்கால் முடங்கியே தீர வேண்டும். இந்த தீர்க்கதரிசனத்தை நம்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சிங்கம் போல போங்க, கூடி குறுகி போகாதீங்க. சிங்கம் போல போங்க, சிங்கம் போல போங்க. கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும், கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும். சிம்சோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கினார். சிங்கத்தினுடைய வாயை ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை போல கிழித்தெறிந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்க மேலையும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். உங்கள் மேலையும் அந்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். எப்பேற்பட்ட சிங்கத்தின் வாயும் கிழிக்கத்தக்கதான, எப்பேற்பட்ட மதுரையும் பிறக்கத்தக்கதான, எப்பேற்பட்ட செங்கலை பிறக்கத்தக்கதான, எப்பேற்பட்ட எரிகோக்களை குறிப்பூடாக்கும்படியான வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அறங்களை நிர்மூலமாக்க தேவ பலனாய் போராடங்களை கத்த தந்திருக்கிறார். பயப்படாது, கலங்காது, திகழாது. நான் உன் தேவன், நான் உன் வழக்கத்தை பிடித்து நடத்துவேன், உன் வாயிலே வார்த்தையாய் என்று நான் செயல்படுவேன், நான் பேசுவேன், நான் காரியத்தை முடிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடனே கூட இருந்து கர்த்தர் காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய வாய் கர்த்தருக்கு தேவை, உங்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு தேவை, உங்களுடைய கரம் கர்த்தருக்கு தேவை. நீங்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் ஜெயத்தை தரப்போகிறார், புறப்பட்டு போகிறவங்கெல்லாம் ஜெயத்தை தரப்போகிறார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். தைரியத்தின் அபிஷேகம், தைரியத்தின் அபிஷேகம், தைரியத்தின் அபிஷேகம், தைரியத்தின் அபிஷேகம். நன்றி, 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 நன்றி. எங்க பிள்ளைகளை தொடுங்க, எங்க பிள்ளைங்களை தொடுங்க, எங்க பிள்ளைங்களை தொடுங்க. சிம்சோன் மீது இறங்கின ஆவியானவர் எங்க பிள்ளைங்க மேல இறங்குங்கப்பா. எங்க பிள்ளைங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடியதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கணும். எங்க பிள்ளைங்க யாருக்கும் பயப்படக்கூடாது. எங்க பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு எங்க ஜனமே அந்த ஊரே பயப்படுவார்களாக. ஒரு தெய்வ பயத்தினால் இறங்கி வருவதாக. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அந்த யாரும் வெறுமனே போகக்கூடாது. ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தை திரும்ப கிருபை தாரேசுவின் நல்ல நாமத்தில் ஆமென். கூட்டம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கலந்து போகலாம்.